வணக்கம் பிள்ளைகளே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். ரைட், நாகலாண்டே பார்க்க போகிற ரெண்டு படி அப்படின்னு சொன்னால், ஒன்று 2020 இறுதி பதிவு சேர்ந்த பகுதி ரெண்டு சுற்றாடல் கேள்வியும், சுற்றாடலில் இருக்கிற 30 கேள்வியும். அதோட நாங்கள் நேற்று ஒரு மாகாண பேப்பர் ஒன்று பார்த்தோம். நாங்கள் எத்தனையாம் ஆண்டு மாகாண பேப்பர் கிருஷ்ணன்? 2017. 2017 2017 மாகாணம் வட மாகாண திணைக்களம் வெளியிட்ட பகுதி ஒன்று பேப்பர்ன்ற மீதி கேள்வி 21-40 வரையான வினாக்களும் பார்க்க போகிறோம். நாங்கள் முதல்ல இந்த சுற்றாடல் பகுதி, அதாவது இறுதி பரீட்சையில் வார சுற்றாடல் பகுதியை பார்த்துக்கொள்வோம். 2020 போன வருட புலமை பரீட்சைக்கு வந்த வினாத்தான் இதை தழுவித்தான் இந்த முறை உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், 2021 புலமை பரீட்சையில் மாணவர்களுக்கு கேள்வி. இதையும் 2019 நடைபெற்ற சுற்றாடலை வைத்து தான் கேட்க போயினா கேள்வி. அது அதுக்கு அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா தயார்படுத்தி கொள்ளணும். மற்ற இந்த நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற ஐக்கிய தமிழ் எஸ்பியில் நீங்கள் வாட்ஸ்அப் வைபர் ஃபேஸ்புக்கோ இல்லை என்ன செய்யலாம்னு சொன்னால் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள், மற்ற மாணவர்களும் பார்த்துக்கொள்ள. நீங்கள் உங்களுடைய விடைகளை உங்களுடைய நம்பரை என்ன முதலாவது 30 2 நீங்கள் என்ன செய்யலாம் செட்டிங் பண்ணலாம். அதை ஏன்னு சொன்னால் நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து செட்டிங் பண்ணிக்கிட்டே நான் அதை பார்த்துக்கொள்ள முடியும். அத்தோடு நான் போன வகுப்பில் பார்த்த மீதி நுண்ணறிவும் பார்க்க இருக்கிறோம். இதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பில் நினைந்து கொள்ளுங்கள். நான் கேள்வி போவோம். இந்த பேப்பர் நீங்கள் வேணும் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த போன வருட பாஸ் பேப்பர் கேள்வி இருக்கும். ரைட், பார்ப்போம். எங்கள் டேனிஷா வாசிக்க விடுவோம். இலக்கம் 30-59 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிற்கும் பொருத்தமான விடையை தரப்பட்டுள்ள விடைகளிலிருந்து தெரிவு செய்து அதன் குறிக்கோடிடுக. ஓ, இலக்கம் 30-59 வரையுள்ள ஒவ்வொரு வினாவுக்கும் பொருத்தமான விடையை தரப்பட்டுள்ள விடைகளிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. இதில் அவதானிங்க, இதில் நாங்கள் கோடிடவன். ஓ, இதில் 30வது கேள்வியை தனுஷ்கா வாசிக்க விடுவோம். இலவச கல்வியின் தந்தை என அழைக்கப்படுபவர். இலவச கல்வியின் தந்தை என அழைக்கப்படுபவர். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்போ அரச பாடசாலையில் இலவசமாக தான் கல்வி இருக்கிறீர்களே, காசு கொடுக்காமல் நாங்கள் போய் படிக்கிறோமே நீங்களே. அப்போ இந்த இலவச கல்வி என்ற முறையை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தியவர் ஒரு கல்வி அமைச்சராக இருந்தவர் தான். இலங்கைக்கு ஒரு கல்வி அமைச்சராக இருந்த யாருன்னு பார்ப்போம். மக்சல் சி டவுஜு டவுஜு கண்ணங்கரா. ஓ, ஏற பெருமையான அவன் சொல்லுவேன்னு சொன்னால் கலாநிதி சி டவுஜு டவுஜு கண்ணங்கரா. அவர் இலங்கையோட இலவச கல்வியை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தியவர். அதோட 2வது ஆண்டு தொடக்கம் என்ன உயர்தரம் வரை ஆங்கில பாடம் ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தின பெருமையும் இந்த கலாநிதி சி டவுஜு டவுஜு கண்ணங்கராவை சேரும். அடுத்த சி டபுள்யூ டபுள்யூ கண்ணங்கரா சொல்கிறதுன்னு சொன்னால், இந்தியாவில் பிறந்திருந்தவர் மகாத்மா காந்திக்கு ஒப்பானவராக ஒப்பிட்டு கூறக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இலங்கையில் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாட்டியும் சில மக்களுக்கு தெரியாட்டியும், ஆனால் நாங்கள் இப்போ பாருங்கள் இலவசமாக எவ்வளோ காசை கொடுத்து படிக்க வேண்டிய காலமே. ஆனால் இப்போ பாரு நீங்கள் இப்போ எல்லோரும் நீங்கள் என்ன செய்யணும், வீட்டை இருந்து சூம் பாப்பின் ஊடாகவோ அல்லது என்ன வேறு வழி ஊடாக இவ்வளோ பணத்தை செலவழிங்க. ஆனால் இந்த அரசாங்க என்ன அரசாங்க சில அரசாங்க பாடசாலையில் நீங்கள் இலவசமாக படிக்கிறதுக்கு இந்த பெரிய சேவையை செய்தவர் யார்? சி ரவுஜி ரவுஜு. அவர் விட ஓ, அவர் சி ரவுஜி ரவுஜு கண்ணங்கரான்ற படம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? கிருஷ்ணன் எப்படி அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு ஞாபகம். சி ரவுஜி ரவுஜு ரவுஜுன்ற சி ரவுஜி ரவுஜு கண்ணங்கரான்ற படத்தை வச்சல எப்படி ஞாபகம் வச்சு கண்ணாடி போட்டு அந்த நீங்கள் இந்த படங்கள் எல்லாம் பாருங்கள். கலாநிதி ஆனந்தகுமார சுவாமி, கலாநிதி டி பி ஜாயா, சித்தலப்பி, அடுத்தது கொங்கலை கூட பண்டார, வேறு மகிந்த தேரப்பட்டி பலதிசாவ, வேறு அமரதேவ. ஆமாம், இவர்களோட படங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இவர் செய்த சேவைகளை பற்றியும் என்ன ஒரு ஷார்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு பாடமாக கொண்டீங்க. நல்லா ரைட், அடுத்த கேள்வி போவோம். நான் அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் 31வது கேள்வி. 31வது கேள்வியை பார்ப்பேன். 31வது கேள்வியை வாசிக்கிறது பாக்ஸலா.
பின்வருவற்றில் தொற்றாத நோய்க்கு உதாரணமாக இருப்பது எது? பின்வருவனவற்றில் தொற்றாத நோய்க்கு உதாரணமாக இருப்பது, உங்களுக்கு தொற்று நோய், உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற தொற்று நோய் எது? யார் கிருஷ்ணன் பத்தொன்பது சொல்ல. இது ஆனால் தொற்று நோய், இப்போ உதாரணம் இது தொற்றாத நோய்கள். தொற்று நோய் என்று சொன்னால் ஒரு ஆளில் இருந்து இன்னொரு ஆளுக்கு தொற்று, அதாவது காவி, அதாவது மனிதன் காவியாக இருப்பான், தொற்று காவியாக இருப்பான். இவங்களை தெரியும் சின்னமுத்து கொப்பளிப்பான். இதய நோய் எப்படி மற்றாலும் தொத்தும் தொத்தா, அது எங்களுக்கு வார நோய், அது தொத்தா. தேமல் தேமல் நோய், ஓ தேமல் காய்ச்சல், காய்ச்சலும் பெருசாக தொத்துமே மற்றாலும் தொத்தக்கூடியோ, அதுகளெல்லாம் தொத்தக்கூடிய. ஆனால் இதில் பாருங்க எங்களுக்கு டமாந்தி பேதி பின்னாடி தொற்றாத நோய்க்கு, அதே மாதிரி டெங்கு, டெங்கு எப்படி தொத்தும்? ஒரு ஆளுக்கு நுழம்பு அடைச்சி அந்த அவருக்கு டெங்கு இருந்தால் அந்த நுழம்பு இந்த மற்ற நுழம்பு மற்ற இதுகளுக்கு ஏற்படுத்த அப்படி தொத்துமே, அப்போ அதை தொத்திக்கொண்டு. ஆனால் இந்த நீரிழிவென்ற நோய் நாங்களே ஏற்படுத்துகிற நோய், சில சில நோய்களை தொற்றாமலே நாங்களே ஏற்படுத்துகிற நோய்கள் இருக்கு. நீரிழிவு, புற்றுநோய், காக்கை வலிப்பு, வேறு ஒவ்வாமை, ஒவ்வாமை அது உடம்பு ரீதியாக ஏற்படுறோம், அது இப்போ நாங்களே உருவாக்கி கொள்கிறோம் இல்லை, உடம்பு ரீதியான காக்கை வலிப்பு அதேமாதிரி எல்லாம் உடம்பு ரீதியான நோய்கள். ஆனால் புற்றுநோய் அதேமாதிரி நீரிழிவெல்லாம் நாங்கள் அதிகமான இனிப்பு, அதாவது நீரிழிவு ஏற்படுறதுக்கு நாங்கள் அதிகமான மாப்பொருள் அதிகமான இனிப்புகளை சாப்பிட்றதால அந்த நோய் ஏற்படும். அதிக சாப்பாடு, இரவு நேரங்கள் அதிக மாப்பொருள் அடங்கி உணவுகளை சாப்பிட்றது, உடல் எடை அதிகரிக்கிறது, உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, இதால் நீரிழிவு நோய் ஏற்படும். அதேமாதிரி புற்றுநோய் என்பது நாங்கள் என்ன கண்ட கண்ட கலரான உணவுகளை சின்னலேருந்தே என்ன சாக்லேட்டு அதேமாதிரி என்ன வெளிநாட்டு சாக்லேட்டு இனிப்பான பாண்டங்கள் என்ன எலிகள் இப்படி சோடாக்கள் இப்படி கலர் கலராக சாப்பிட்டு கொண்டு வரைக்கும் உங்களுக்கு உடம்புல ரத்தத்தோடு என்ன செய்யமாட்டால் குறைஞ்சி புற்றுநோய் உண்டாகும். இதெல்லாத்தையும் நாங்கள் தான் உண்டாக்குறோம். அந்த நோயெல்லாம் உண்டாகினா என்ன வாழ்நாளில் வாழ்றது கஷ்டம், எங்களை தொற்று நோய் என்ன போகும். ஆனால் நாங்கள் ஏற்படுத்துகிற நோயெல்லாம் இதுதானே, குடல் புண், குடல் புண்ணெல்லாம் இப்படி நாங்கள் சாப்பிடாம விட்டு விட்டு காலையில் சாப்பிடாம விட்டு அடிச்சலன்னு சொல்கிற குடல் புண், காலையில் அந்த நேரத்துக்கு ஒலும்பி ஒரு மணி தேர்த்துக்கு முன்ன சாப்பிடாம விட்டு 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 என்ன செய்கிற, அதாவது எந்த நேரமும் சாப்பிடாமல் சாப்பாட்டை குறைக்கிறது, பசிக்க பசிக்க இருக்கிறது, வயிறு காய விடுறது, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இப்படியான காரணத்தால் இது. ஆனால் இப்படியான நோய்கள் வந்தால் மாத்திர கஷ்டம். ஆனால் இந்த புற்று நோய் எல்லாம் வந்தால் மனிதன் கொஞ்சம் காலம்தான் பாடுவான்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் நாளில் அவர் வந்து போவார். அப்போ இப்படியான நோய்களை நாங்கள் ஏற்படுத்தாமல் இருக்கவோம். அப்போ இதில் பின்னாட்டை தொட்டாத நோய்க்கு உதாரணமாக இருப்பது எது? நீரிழிவன்ற நோய். சரிதான். அடுத்ததை பார்ப்போம். 32வது கேள்வி, 32வது கேள்வியை வாசிக்கிறது அனுசன். கால்களை உடைய முழங்குகள் மாத்திரம் இடம் பெறும் உடையது. இதில் பாருங்க, கால்களை உடைய விலங்குகள் மாத்திரம் இடம் பெறும் விடைய எதுன்னு கேட்டுருக்கு கிருஷ்ணன். கிருஷ்ணன், கால்களை உடைய விலங்குகள் மாத்திரம் ஆரண்டு சொன்னால் கிருஷ்ணன் சொல்கிறார் மூன்றாவது விடையண்டு. மூன்றாவதுல சரியாண்டதை நாங்கள் பார்ப்போம். 32வது கேள்வி என்னன்னு சொன்னால், கால்களை உடைய விலங்குகள் மாத்திரம் இடம்பெறும் விடை எதுன்றிருக்கிற. முதலாவது விடை நாய், மண்புழு, கொக்கு. இதில் தவறு. ஏன் தவறுண்டா முதலாவது விடை? மக்சலா மண்புழு. ஓ, விவசாயிகளின் நண்பர், விவசாயிகளின் தோழன் சொல்கிற இந்த மண்புழு மண்ணை வளப்படுத்துறதுக்கு கால்கள் இல்லை. கொக்கு நாய்க்கெல்லாம் கால் இருக்கு. அடுத்து ரெண்டாவது விடை பூனை, பாம்பு, கோழி. எதுக்கு கால் இல்லை? பாம்பு பாம்புன்னு பாம்புக்கு என்ன செய்யணும் கால் இல்லை, அப்போ அது விடா. ஆனால் கிளி தாரா ஆமைக்கெல்லாம் கால் இருக்கு. அப்போ கால்களுடைய அணைகிட்ட எது விட? மூன்றாவது விட சரிக்கான விட ஆமை. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த நாங்கள் பார்க்க போகிற கேள்வி 33வது கேள்வி. 33வது கேள்வியை வாசிக்கிறேன் கிருஷ்ணன். ஒவ்வொரு நாள் மனிதனுக்கு கிடைக்கும் நன்மை. ரைட். இதில் என்ன சொல்லப்படுதுன்றா, வௌவாலி நாள் மனிதனுக்கு கிடைக்கும் நன்மை. வௌவால் எங்களுக்கு பழங்களை சாப்பிட்டு தீங்கு செய்தாலும் அதால் ஒரு நன்மையும் இருக்கு.
இந்த வௌவால் அட்டூழியம் எப்ப காணல நாங்கள் கிருஷ்ணன் இடாவில் எங்களோட வீட்டில் உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு மாமரம் இருந்தேன்னு சொன்னால் மாமரம் காய்க்கிற நான் என்ன காலத்தில் அது படுத்துன்னு சொன்னால் வௌவாலண்ட அண்ணன் அட்டூழியம் இடாவில் தான் இருக்குமே இடாவில் எல்லாம் அடித்து கொட்டிட்டு போகும். ஆனால் அதை தீமை செய்யுது எங்களுக்கு, பழங்களை அரிச்சு எல்லாம் தீமை செய்தாலும் ஆனால் ஒரு நன்மை உண்டு எங்களுக்கு இருக்கு, அதான் பார்ப்போம். சரிதான், வௌவால் என்ன முளை ஊட்டி இல்லை ஓ குட்டி என்று பால் ஊற்ற முளை ஊட்டி அது பறவைகளுக்குள்ள செய்கிறா, சரி இறக்கு இருந்தாலும் அது பறவைகளுக்கு செய்கிறான்டா. முளை ஊட்டிக்குரிய பண்பு விலங்கு, விலங்குகளுக்குள்ள நாங்கள் வௌவால் எடுத்து கொள்வது இரவில் நடமாடும். எப்படி நடமாடும்? ஒளி, அதாவது சத்தத்தின் அதிர்வுகளை வைத்து தான் இதை கண்டுகொள்ளும். அதனால் அந்த என்ன சில நேரங்களில் இந்த வௌவால் எல்லாம் கரண்ட் கம்பியில் தொங்குப்பட்டு கிடப்பார், பார்த்துனீங்க குழுவுப்பட்டு கிடப்பார் அடிபட்டு அதிலே குழுவுப்பட்டு இருப்பார் கரண்ட் கம்பி, அது நீங்கள் சில இடங்களில் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி வௌவால் இந்த முகம் அதாவது நரியின் முகத்தை ஒத்ததாக நரியின் மூஞ்ச மாதிரி இருக்குமா, வௌவாலினால் மனிதனே கிடைக்கும் நன்மை முதலாவது கூட மக்சல் எது வரும் மூன்றாவது விடை என்பது சரி எப்படி என்றால் வித்துக்களை பரம்ப செய்தல். வௌவால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துக்கு வித்தை கொண்டே போடுவதன் மூலம் வித்து பரம்பல் அடைவதற்கு இந்த வௌவாலினால ஒரு நன்மை கிடையாது. அப்போ எது விட மூன்றாவது விடை விடாங்க, இதே இடவிட நடமாடுதல் ஒளி எழுப்புதான். அது வௌவாலின் செயற்பாடுகள், அது வௌவாலின் பண்புகள், வௌவாலின் பண்புகள் என்று சொல்றோம். அடுத்த பார்க்க போகிறோம் 34வது கேள்வி. 34வது கேள்வியை வக்சலா, நாங்கள் உணவுக்காக பயன்படுத்தும் மலர் வகையை காட்டும் உரியது. ஓ, நாங்கள் சில பூக்களை உணவுக்காக பயன்படுத்துவோமே சமைப்பதற்காக. முதலாவது விட என்ன பூவன்றதை நான் கேட்க போகிறேன். நாங்கள் உணவுக்காக பயன்படுத்தும் மலர் வகையை காட்டும் உரு கிருஷ்ணன். முதலாவது விட என்ன பூ? அது அகத்திப்பூ. ரெண்டாவது என்ன பூ? மூன்றாவது என்ன பூ? தேனுசா அந்தூரியம். அந்தூரியம், அந்தூரியமோ நித்தியலியானியோ நாங்கள் சமைக்கிறது இல்லை. ஆனால் அகத்திப்பூ, முருக்கம்பூ, முருங்கை முருங்கை இருக்குல்ல, கரை முருங்கை, கரை முருங்கை பூ எல்லாம் சமைக்கிறோம். ஆனால் இதில் இந்த மூன்றாவதாக இருக்கிறது என்ன என்ன பூ? அது அந்தூரியம். இந்த அந்தூரியத்தை என்னென்னு சொல்கிறாங்க, ஓரிதல் பூவன்று சொல்லுவார். நித்தியாலியானி அவங்களுக்கு தெரியும், இவங்களோட வீடுகளில் என்ன நல்லா பூத்திருக்கு, மேரி காலங்களில் இன்னும் நல்லா பூத்திருக்குமே. ஓ ரைட், எது விட முதலாவது விட. அடுத்த கேள்விக்கு போ, நாங்கள் இப்போ பார்க்க போகிறது 35வது கேள்வி. 35வது கேள்வியை வாசிக்கிறது தனுஷ்கா. அனைத்து முன்னே விலங்குகள் என குறிப்பிடப்படுபவை. அனைத்து முன்னே விலங்குகள் என குறிப்பிடப்படுபவை உங்களுக்கு தெரியும். உணவு விலங்குகள் உணவுன்ற அடிப்படையில் நாங்கள் மூன்றாக வகைப்படுத்தலாம். தாவர உண்ணி, மாமிச உண்ணி, அனைத்து உண்ணி. இதில் என்னென்னு சொன்ன மாமி தாவர உண்ணி என்றால் பழங்கள் இலைகள் தாவரங்களை சாப்பிட்றது தாவர உண்ணி என்றும், அனைத்து முன்னியன் சொல்கிறது தாவரங்கள் பழங்கள் இறைச்சிகள் அனைத்தையும் சாப்பிட்றது எல்லாத்தையும் சாப்பிட்ற மனிதன் என்ன உண்ணி கிருஷ்ணன். ஓ, மனிதன் என்பது அனைத்து முன்னி எல்லாத்தையும் சாப்பிடுவான். அதேமாரி மாமிச உண்ணி என்ற இறைச்சிகள் இதில் பூச்சிகள் புழுக்கள் அதுகளை பிடிச்சி தனியாக சாப்பிட்றதில்ல என்னென்னு சொல்கிறோம் நாங்கள். அப்போ இதில் கேட்டது அனைத்து முன்னி விலங்கு என குறிப்பிடப்படுவது. அப்போ நான் ஒவ்வொரு அனைத்து முன்னிக்கு வாக்சல ரெண்டு உதாரணம். மனிதன், மனிதன், நாய், நாய், பூனை, கோழி. அடுத்த தனுஷ்கா, மாமிச உண்ணிக்கு கோழி. மாமிச உண்ணியா? சிங்கம். சிங்கம், புலி. ஓ, மூன்று. இன்னும் ரெண்டு பறவைல இருக்கு, பருந்து, கழுகு, இதெல்லாம் மாமிச உண்ணியா? தேனுஷா, தாவர உண்ணிக்கு உதாரணம் ஆடு. ஆடு, மாடு, மாடு. பறவையில் கிளி. கிளி, வௌவால். இதில் பார்த்தா வௌவால் எல்லாம் தாவர உண்ணி. சரி, அப்போ இதில் அனைத்து முன்னி விலங்குகள் என குறிப்பிடப்படுபவை அது வேற மக்சலா. மூன்றாவது விடை ஓ, தாவர உணவு மாமிச உணவு ஆகிய இரண்டையும்
உணவாக கொள்ளும் விலங்குகளை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? அவிப்பதனால் தயாரிக்கப்படும் உணவு வகை எது? நீராவியில் அவிப்பதனால் தயாரிக்கப்படும் உணவு வகை. நீராவியில் அவிக்கிறது. இப்போ நாங்கள் உணவு சமைக்கிற பல விதமாக சமைப்போம். ஒன்று தண்ணிக்குள்ளே போட்டு சமைப்போம், ஒன்று ஆவியில் சமைப்போம், ஒன்று சுட்டு சமைப்போம். இந்த வெப்பத்தில் இப்படி பல்வேறு விதமாக நாங்கள் உணவு சமைக்கிறோம். வெப்பத்தில் சுடுறது என்ன? தேனுசா ரொட்டி. ரொட்டி. வேறு கிருஷ்ணன் தோசை. தோசை. வேறு அனுசன் அப்பம். அப்பம். வேறு யார்? வேறு யாராவது வக்சலா. வெப்பத்தில் சுட்டாவிக்கு சுட்டு சாப்பிட்றோம். சுட்டா சுடுறது. அப்போ சொன்னது அப்பா என்ன அடுத்த தோசை. வேறு என்ன சொன்னால் ரொட்டி சொன்னேன். வேறு அப்பம். இந்த பீஸாக்கு செய்ய இந்த பீஸாக்கு செய்கிற ரொட்டின்னு என்ன அதுவும் என்ன செய்யறேன் வெப்பத்தில் சுடுறோம். அப்போ இதில் நீங்கள் ஆவி நீர் ஆவி நீர் நீர் ஆவியாகிற நிலையில் தண்ணிக்கு போடாமல் நீர் ஆவியிலே சமைக்கிறேன். என்னென்ன கிருஷ்ணன்? ஓ இட்டு இடியப்பம். இடியப்பம். இட்லி அதே மாதிரி இடியப்பம். வேற என்ன சொன்ன கிருஷ்ணன்? புட்டு. இதுகளெல்லாம் என்ன நீராவியில சமைக்கிறது. அந்த உணவுகளை நான் தண்ணி ஓட்டு போட்டு அவிக்கிறது இல்லை. தண்ணிக்கு இல்லையா அவிக்கிறது? மக்சலா சோறு. சோறு. கறி சமைக்கிற தண்ணி கறிகள் எல்லாம் தண்ணி எல்லாம் நான் விட்டு சமைக்கிறது. பால் விட்டு எல்லாம் அப்படி தான் சமைக்கிறது. ரைட். அப்போ இதில் நீராவி அமைப்பதால் இடியது இடியப்பமே. இது இடியப்பம். எத்தனை விட? இரண்டாவது விட. ஆனால் 37வது கேள்வி தேனுசா. இந்த உபகரணம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ரைட். இந்த உபகரணம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அனுசன்? காற்று வீசும் திசையை அறிவதற்கு. ஓ, காற்று வீசும் திசை அறிவதற்கு. என்ன உதவுக்கு என்ன பேர்? காற்று திசை காட்டிய. காற்றின் வேகத்தை அளப்பதற்கு காற்று வேக மானி. அப்போ காற்று திசை காட்டி. எது விட? காற்று வீசும் திசை அறிதறது முதலாவது விட. அடுத்தது பார்ப்போம். இந்த படங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது 38வது கேள்வி அனுசன். வீட்டு தோட்டத்தில் பயிர்களுக்கு இடையில் செவ்வந்தி பயிரை பயிரிடுவதற்கு முக்கிய நோக்கம்? ஓ, என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், வீட்டு தோட்டத்தில் பயிர்களுக்கு இடையில் செவ்வந்தி பயிரை பயிரிடுவதன் முக்கிய நோக்கம் என்னென்று கேட்டிருக்கு. தேனுசா பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் பூச்சிகளை விரட்டுவதற்கு. ஓ, பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் பூச்சிகளை. உதாரணமாக நாங்கள் மருந்து தான் விவசாயம் மருந்து தான் அடித்து பூச்சிகளை விரட்டுவோம். ஆனால் முன்னோர்கள் பண்டைய காலமன் ஆக்கள் என்ன செய்விக்கணும்னு சொன்னால், வீட்டு தோட்டம் இல்லை தோட்டங்களுக்குள்ளே செவ்வந்தியை சுற்றி நாடினா செவ்வந்தி நாடுற காரணத்தால் அந்த செவ்வந்தியில் இருக்கிற வாசனை தாவரத்துக்கு தாவரத்துக்கு தீமை விளைவிக்க வார அந்த பூச்சிகளுக்கு பிடிக்காத காரணத்தால் அந்த பூச்சியை நாங்கள் நெருங்கி விடாது. நெருங்கி விடாத காரணத்தால் எங்களுக்கு அந்த பயிற்சிகளுக்கு பூச்சியின் தாக்கத்திலேருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம். அப்போ அதுக்காண்டி தான் இந்த பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் பூச்சிகளை விரட்டுவதற்காக இந்த செவ்வந்தி மரம் நாட்டம் போகிறோம். இவட வீடுகளில் இருக்குது. இந்த வக்சலா செவ்வந்தி இருக்கா? இல்லை. இல்லை. யார் யார் வீட்டு அனுசன் வீட்டை இருக்கா செவ்வந்தி? இல்லை. இல்லை. வக்சலா இல்லை. கேட்டா டனுஷ்கா? ஓ ரைட். இதுக்கு எது விட? இரண்டாவது விட. இரண்டாவது இல்லை ரைட். அடுத்த பாபம் 39வது கேள்வி. சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் வெப்பத்தினால் நீர் ஆவியாகுதல் பயன்படுத்தும் சந்தர்ப்பம். சூரிய ஒளியிலுக்குத்தான சூரிய ஒளி. சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் வெப்பத்தினால் நீர் ஆவியாதல் பயன்படும் சந்தர்ப்பம் மனுஷன். மீன்.
மீனிலிருந்து கருவாடு தயாரித்தல். ஓ, மீனிலிருந்து கருவாடு தயாரித்தல் எப்படின்னு சொன்னால், கருவா மீனண்டா அது எப்படியும் நீர்த்தன்மையோடு இருக்கிற ஒரு மீன் பிடிச்சவன். அதில் இருக்கிற முழு நீர்த்தன்மையையும் என்ன சூரிய ஒளி வெப்பம் காரணமாக என்ன செய்யும், உறிஞ்சு குடித்து எடுத்து என்ன ஒரு கருவாடு மாதிரி கிடாக்குமே, அவர் நீர்த்தன்மை இருக்குமோ, நீர்த்தன்மை இருந்தால் நீ மீன் படுதாய். அப்போ கருவாட்டை சொல்லிவிடும், நீர் தண்ணி பட்டு தண்ணி கொஞ்சம் பட்டாலும் படுதாயிடும், தண்ணி படாத அளவுக்கு நீரை உறிஞ்சு கொள்ளுமே. அதேமாதிரி இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, இந்த உப்பு கடல் நீரை என்ன செய்கிறாண்ட பாத்தி பாத்தியாக கட்டி என்ன செய்கிறேன்னு சொன்னால், நீங்கள் கட்டி அதை என்ன சூரிய ஒளியின் வெப்ப காரணமாக அந்த தண்ணியை வத்த வத்த பண்ணி பதப்படுத்துகிற முறைகள் இருக்கு, பண்ணி பண்ணி தான் உப்பு கட்டி எடுக்கும். விளக்குதா, உங்கள் உப்பு உப்பு என்ன வட என்ன உப்பு அதிகமாக காணப்படுறேன்னு சொன்னால் ஆனரவு புத்தளம், உப்பளம் இருக்கிற இடம் ஆனரவு, புத்த ஆனரவு எங்கே இருக்கு, கிளிநொச்சியில் புத்தளத்தில் சிராபம் பகுதியில் இந்த இதுவும் சூரிய ஒளியை பயன்படுத்துகிற சந்தர்ப்பம். வேறு சூரிய ஒளியை பயன்படுத்தி ஞாயிற்று கதிர்கள் சோலார் கூட வீடு எல்லாம் முன்ன காலம் எல்லாம் இந்த மின்சார வசதி எல்லாம் சோலார் தான் பயன்படுத்தப்படும். இந்த சோலாரும் சூரிய ஒளி மூலம் பயன்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பம். அப்போ இதுக்கு முடியாது இரண்டாவது விடு. அப்போ இரண்டாவது விட எங்களுக்கு என்னங்க சரி, அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது 40வது கேள்வி. 40வது கேள்வியை வாசிக்கிறது கிருஷ்ணன். உலோக கரண்டியில் சிறிதளவு நீரை ஊற்றி உருவில் காட்டப்பட்டுள்ளது உள்ளவாறு எரியும் மெழுகுவர்த்தியின் சுவாலை மீது பிடிக்கப்படுகின்றது. இப்போது நீருக்கு நிகழ்வது யாது? இதை பாருங்க, உலோக கரண்டி இந்த பரிசோதனை, அதாவது தரம் ஒன்றிலிருந்து தரம் 5 வரையான மாணவர்களுக்கான பரிசோதனை வீடியோக்கள் எல்லாம் இந்த ஐக்கிய தமிழ் எஸ்பியில் பரிசோதனைன்ற ஒரு இதுக்குள்ளே இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே பாருங்கள். இந்த பரிசோதனைகளுக்கு உலோக கரண்டியில் சிறிதளவு நீரை ஊற்றி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு எரியும் மெழுகுவர்த்தியின் சுவாலை மீது பிடிக்கப்படுகின்றது. இப்போது நீருக்கு நிகழ்வது யார்? முதலாவது விடை நிறம் மாற்றமடைதல், இரண்டாவது விடை வெடிப்பு ஏற்படுதல், மூன்றாவது விடை சூடாகுதல். அனுசர் சூடாகுதல். ஓ, நீர் சூடாகி பிறகு ஆவியாகி நீர் இல்லாமல் போகுது. எங்கே இல்லாமல் போகுது? கரண்டிதான் இல்லாமல் போகுது. நீர் கரண்டியில் இல்லாமல் போவதே தவிர நீர் இல்லாமல் போகல. அந்த நீர் ஆவியாக ஆவியாகி என்ன செய்யறாங்க, வேறு நிலைக்கு மாறுதல். நீர் மூன்று நிலையில் இருக்கு, திண்மம் திரவம் வாயு. திண்மம் என்று சொல்கிறது இந்த பனிக்கட்டி ஐஸ்கட்டியாக இருக்கிறத ஐஸ்கட்டியாகவும் இருக்கு நீர். திரவம் என்று சொல்லியே சாதாரண நீர், நான் குடிக்கிற நீர் திரவ நீர். அதில் வாயு வந்து ஆவித்தன்மை ஆவியாரதன்மை இருக்கு. அப்போ நீர் வேறு விதமாக மாறுதே தவிர நீர் இல்லாமல் போவதில்லை. அப்போ நீர் சூடாகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வெப்பமாகி நீர் ஆவியாகி வேறு நிலைக்கு மாறுது நீர். அப்போ கரண்டிலாம் நீர் இல்லை, சூழலில் நீர் என்ன செய்யும், பரவிக்கொள். உதாரணமாக நாங்கள் பாருங்கள், எங்களுக்கு வேர்க்குமே உடம்பெல்லாம் வேர்த்து என்ன செய்யும், அது என்ன செய்யும், எங்களோட வெப்பம் காரணமாக நீர் என்ன செய்யறேன், ஆவியாகி வழியும். அது அதோடு நீங்கள் பாருங்கள், இப்போ நீரை நாங்கள் ஐஸ்கட்டி ஒன்று எடுத்து குவாலைக்கு என்ன குவாலைக்கு தண்ணி விட்டு ஐஸ்கட்டியை போடக்குள்ள வெளியில் என்ன செய்யும், குமுனி குமுனியாக வருது. எப்படி தான் சார் வருது குமிழி குமிழி? எப்போ என்ன காரணம், நான் சொல்கிற பரிசோதனை உங்களை விளங்கியிருக்கோம், என்ன யூடியூப்பில் இருக்கிறாங்க உங்களுக்கு அதை விளங்கினா கமெண்ட் பண்ணலாம். ஒரு குவாலை ஒரு என்ன கப்புக்குள்ளே நீங்கள் ஒரு கண்ணாடி குவாலையாண்டுவே, இங்கே அந்த குவாலைக்குள்ளே நீங்கள் தண்ணியை விட்டு அதுக்குள்ளே ஐஸ்கட்டியை போடுறீங்க. ஐஸ்கட்டி போட்டு கொஞ்சத்தால் ஐஸ்கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உருகி 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 என்ன செய்யும், நீரில் கலந்து கொள். முதல் மிதக்கும் ஐஸ்கட்டி, பிறகு என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், கரைஞ்சி அப்புறம் என்ன செய்ய வேண்டாம், அந்த குவளை இருக்குதானே கண்ணாடி கண்ணாடி குவளை என்ற வெளிப்புறங்களில் குமிழி குமிழியாக என்ன செய்ய வேண்டாம், நீர்த்துளிகள் இருக்கு. இது நிற்பதற்கான என்னென்று அந்த நீர்த்துளி வந்தது வேற தேனுசா, இந்த குளிர் வந்து அந்த ஆவியானு இல்லை நான் கேட்குறேன் இல்லையென்னு சொன்னால், இப்போ தேனுசார்ட அந்த நீர் உள்ளுக்கே இருந்த நீர் என்ன செய்யுதுன்னு சொன்னால் வெளியில் வந்து குமிழியாக இருக்குதா, அதான் கேள்வி தேனுசா.
ஓமன்ற பாப்போம் வேற என்ன பக்ஸலா இல்ல இல்ல ஏன்னு சொன்னா இல்ல என்ன ஏன் காரணம் என்ன காரணம் வெளியில இருக்கிற சூழல் நீ சூழல்ல இருக்கிற நீரத்தான் குளிர்ச்சி அடைய பண்ணு எது அந்த ஐஸ் தண்ணி அதாவது கரைஞ்சு ஐஸ் கட்டி கரைஞ்சு எங்கட இந்த நான் ஒரு குவளை வச்சிருப்பேன் தானே சுத்தி குவளை அந்த குவளை எல்லாம் இருக்கிற வெளிப்புறத்துல சூழல்ல நீர் இருக்குந்தான் சூழல்ல நீர் பரவும் எங்களுக்கு கண்ணு தெரியாது ஆவியா நீர் இருக்கும் அந்த நீர் என்ன செய்யறா உறிஞ்சு எடுத்து அங்க கும்பிடி ஆவிறது வேற உள்ளுக்குள்ள இருக்கிற நீர் விராத வழி உள்ளுக்குள்ள இருக்கிற நீர் நீங்கள் எல்லாம் நம்ம சோடா வேண்டி கொண்டு வந்துருப்பீங்க என்ன சோடா வேண்டி கொண்டு வந்து ஐஸ்க்கு வச்சுட்டு தூக்கி கொண்டு நீங்க வச்சா வெளியில தண்ணியா இருக்கக்கூடிய வடியும் என்ன போத்தலுக்குள்ள இருந்து வந்தடா வெளியில இல்ல சூழல்ல இருக்கிறதா உறிஞ்சு எடுக்கு அதை எடுத்த உடனே அது என்ன தன்மை என்ன செய்யும் கொஞ்சத்தாலும் இழந்து அப்புறம் ஐஸ் ஐஸ் போயிடும் பார்த்துங்க கொஞ்சத்தால கூழ் தண்ணி கூழா இருக்கிறது கூழில்லாம் போயிடும் உறிஞ்செடுக்கிற என்ன நீரால் எடுத்து அது இந்த தன்மறங்கிடும் அப்போ அதால் நீர் என்ன செய்யுதுன்னு சொன்னால் சாதாரணமாக குளிர் தண்ணி இல்லாமல் இருக்குது அப்போ இதே விளையை கொள்ளோட சிலாக்கள் சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் என்ன செய்யணும் வெளியில் உள்ளுக்க இருக்கிற நீர் தான் வெளியில் வருது என்ற இதில் ஆனால் சூழலில் உள்ள நீரை உறிஞ்சி எடுக்கிறது குளிர் விடாங்க இப்போ அதே மாதிரி தான் இது ரைட் இது சூடாகுதல மூன்றாவது விடு அடுத்தத பார்ப்ப நாங்க பார்க்க போறது 41வது கேள்வி 41வது கேள்வியே வக்சலா நூல் நிலையம் ஒன்றினுள் செய்யக்கூடாத செயல் யாது நூல் நிலையம் ஒன்றினுள் செய்யக்கூடாத செயல் யார் நூல் நிலையம் இருக்கும் கூட பாடசாலையில் இருக்கும் இல்லாத கூட வீட்டில் பொது நூலகம் ஒன்று இருக்கும் அல்லது ஒரு சன சமூக நிலையம் ஒன்று இருக்கும் பத்திரிகையெல்லாம் போட்டிருப்பேன் நான் அப்படியான பழக்கம் கட்டாயிருந்து நான் போய் வாசிக்கணும் புத்தகங்களை புது புது புத்தகங்களை எடுத்து நல்ல அறிவு சார்ந்த புத்தகங்களை வாசிக்கிற பழக்கத்தை வளர்ந்து கொள்ளவும் இந்த நூல் நிலையத்தில் முக்கியமாக இங்கே ஒன்று போட்டிருப்பினேன் அமைதி வேணுங்கள் எடுத்த இடத்துல எடுத்த புத்தகங்களை வைக்குங்கள் ஏனியவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தாமல் ஏனியவர்களை பார்க்காமல் உங்களை வாழ்ல இல்லாத வேலையும் செய்கிறது ஏனியவர்கிட்ட போய் கேட்குற எங்கள் புத்தகம் இந்த புத்தகங்கிறது இல்லை நீங்கள் தேடலாம் அவன் அதை கேட்டான் நூலகத்தில் வச்சுப்பேன் அப்படியான செய்கிறத நாங்கள் செய்யக்கூடாது அமைதி போயிடணும் அங்கே போனால் நூலகத்தில் போனால் கதைக்கக்கூடாது எந்த கதையும் வேணும் நீங்கள் போகிறது உங்களோட புத்தகத்தை எடுக்கிறது வாசிக்கிறது பதிஞ்சு வச்சுட்டு வா இடவள் இடவளம் வேண்டலாமே இப்போ நூலகத்தில் நாங்கள் பதிஞ்சாங்க ஒரு காட்டு எடுத்து நூலகத்தில் ஒரு காட்டு எடுத்து இடவளம் எடுக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த ஒரு கிழமையாண்டா ஒரு கிழமைக்கு முன்னே கொண்டே கொடுக்கும் அப்படி நீங்கள் கொடுக்காமட்டால் அதுக்கு ஒரு ஃபைன் கட்ட வேண்டி வேணும் இடவளண்டா இந்த திருப்பி கொடுப்பதற்காக வேண்டிய ஒரு பொருள் திருப்பி நான் அது கொடுக்க வேணும் ஒரு குறிப்பிட்ட டேட் போடுவேணும் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டே கட்டாயம் கொடுக்கவோ அப்போ இதில் செய்யக்கூடாத செயல் நான் கேட்டிருக்கு சத்தமிடாமல் புத்தகத்தை வாசித்து அது செய்யக்கூடிய செயல் வாசித்த புத்தகங்களை குறித்த இடங்களில் வைக்க வேணும் கட்டாயம் வைத்த வாசிக்கும் புத்தகங்கள் பல்வேறு அடையாளங்களை விடுத புத்தகம் வாசிக்கக்குள்ள வெளியில் போட்டு வாரதா அனுசன் என்னுடைய பேர் அனுஷன் நீங்கள் கன பேர் இந்த தவறு செய்யுங்க பொது இடங்களில் பாடசாலையை பார்த்தா பாடசாலையில் மேசியை பார்த்தா உங்களுடைய பேர் உங்களுடைய கணக்கு எழுதுகிற முறை நீங்கள் எப்படி கணக்கு செய்யிருக்கிற உங்களோட பேரெல்லாம் கிறுக்கி கிறுக்கி இருப்பீங்க ஆனால் நிச்சயமாக உங்களோட வீட்டிலையோ அல்லது பொது இடங்கள்லையோ உங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்களில் கீறுவதை தவிர்க்க வேணும் கீறுவதற்காண்டா நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் பைட் போட்டு வந்த வேண்டி அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்டா ஏதாவது கீறிக்கொள்ளலாம் தேவையில்லாமல் இந்த பாடசாலைகளில் மேசைகள்லாம் அதிகமாக அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த நீங்கள் எல்லா மாணவர்களும் கூடுதலான மாணவர்கள் இந்த மேசையில் கீறுற ஒரு பழக்கம் அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணும் அத்தோடு இந்த நூலகத்தில் இருக்கிற புத்தகம் அல்லது உங்களோட அரச நூலில் இருக்கிற புத்தகங்களை எழுதுவதை தவிர்க்க வேணும் ஏனைய மாணவர்களுக்கும் அதை நாங்கள் கொடுக்க வேணும் அதுக்காக ரைட் அப்போ இதுக்கு விட வாசிக்கும் புத்தகங்களில் பல்வேறு அடையாளங்களை இடுதல் என்பது செய்யக்கூடாத ஒரு செயல் அப்போ இது விட மூன்றாவது விட அடுத்த பார்ப்ப நாங்கள் இனி பார்க்க போகிறது 42வது கேள்வி வீதி சமிக்கை விளக்கின் தூணில் சிவப்பு நிற மின்குமிழ் எரியும் போது அதனால் கருதப்படுவது உங்களுக்கு தெரியும் ஒளி சமிக்கை விளக்கில் மூன்று நிற மின்குமிழ் ஒளிரும் பச்சை மஞ்சள் சிவப்பு பச்சை மஞ்சள் சிவப்பண்டு மூன்று நிற மின்குமிழ் ஒளிரும் இதில் சிவப்பு ஒளிந்தால் நிறுத்துக என்ன செய்ய நிறுத்துக மஞ்சள் ஒளிந்தால் என்ன செய்வனு கிருஷ்ணன்
புறப்பட தயாராதல் அதே மாதிரி பச்சை புறப்படுதல் இது எதுக்குரிய சட்டம் வாகனத்துக்குரிய சட்டம் வாகனங்கள் வாகன சாரதிய அவை வாகனம் செலுத்துறாக்கா இதை நாங்கள் நாலாம் ஆண்டு ஒரு பாடலில் படிச்சிருப்போம் என்ன கழிப்போடு பயணம் செய்வோம் ஒன்று பாடத்தில் நாலாம் ஆண்டில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு அந்த பாட்டு அந்த பந்தி மட்டும் பாடக்கூடியவரால் மஞ்சள் ஒளியில் உசாராவோம் உவக்கும் பச்சை ஒளி கண்டால் உபகை கொண்டு புறப்படுவோம் அப்ப சிவப்பொளி கண்டால் நின்றுடுவோம் மஞ்சள் ஒளியில் உஷாராவும் தயாராதல பச்சை ஒளி கண்டால் என்ன செய்வோம் புறப்படும் உபகை என்ற மகிழ்ச்சி மகிழ்ச்சியோட புறப்பட வேணும் சரி அப்ப அதுல வீசமிக்க சிவப்பது வாகனத்தை நிறுத்துக என்பது ஆகுமே வாகனத்தை சிவப்பொளி தானே இதை விட முதலாவது விட முதலாவது நடவடிக்கை பாருங்க ஓ முதலாவது அடுத்தது 43வது கேள்வி 43வது கேள்வியை பார்ப்போம் 43வது கேள்வியை வாசிக்கிறது தேனுசா சூழல் மாசடைவதை குறைவடைவது சூழல் மாசடைதல் குறைவடைவது கேள்விய வடிவாக பார்த்து வாசிக்கணும் சூழல் மாசடைதல் குறைவடைவது முதலாவது விடை ஞாயிற்று கலன்கள் மூலம் மின்சக்தி வரும்போது இரண்டாவது நிலக்கரி மூலம் அனல் மின் சக்தி நிலையம் இயங்கும் போது பெட்ரோல் டீசல் ஆகியவற்றை பயன்படுத்தி வாகனங்களை செலுத்தப்படும் போது ஞாயிற்று முதலாவுடைய கலன்கள் மூலம் மின்சக்தி பெறும்போது சூழல் மாசடைவது குறைவடை ஏனென்றா ஞாயிற்று கிழமன்னு சொல்கிறது இந்த சோலார் நீங்கள் சூரியஒளி மூலம் சோலரை நாங்கள் சோலர்னு சொல்கிறது என்ன சூரியஒளி மூலம் என்ன பயன்படுத்துகிறோன்று ஞாயிற்றுக்கிழமை என்பது என்னென்ன உங்களுக்கு சோலர் சோலர் மூலம் மின்சாரத்தை படுறதில் எங்களுக்கு எந்த சூழலுக்கு எந்த தீமையும் இல்லை ஆனால் நிலக்கரி மூலம் ஏன்னா நிலக்கரி மூலம் அனல் மின்சார உற்பத்தி அதன் மூலம் புகை வரும் அதேமாதிரி பெட்ரோல் டீசல் மூலம் புகை வரும் அதனால் சூழல் வழி வாசடையும் அதன் சார்ந்த சுவாச நோய்கள் ஏற்படும் அப்போ அது விளையானது அப்போ இது சரி முதலாவது விட அடுத்த கேள்வி போவோம் 44வது கேள்வி 44வது கேள்வி அனுஷன் பனிக்கட்டிகள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் பனிக்கட்டிகள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் பனிக்கட்டி தெரிந்தான பனிக்கட்டி எஸ்கட்டி ஓ முதலாவது விடை பல வகைகளை நல்ல நிலையில் பாதுகாத்த பழங்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் ஐஸ் கட்டி பயன்படுத்துறதில்லை உலர் தானியங்களை பழுதடையாமல் வைத்திருத்த பிழை மீனை பழுதடையாமல் வைத்து மீனை பழுதடையாமல் வைத்திருக்கிறதுக்கு நாங்கள் இந்த ஐஸ் கட்டி உங்களுக்கு தெரியும் சில வீடுகளுக்கு மீன்காரன் என்ன செய்வான்னு ஐஸ் பெட்டிக்கெல்லாம் என்ன செய்வான் மீனை போட்டுக்கொண்டு வருவான் ஆனால் எங்களுக்கு அந்த மீனை ருசியாக இருக்குமே இருக்காது ரெண்டாலும் பழுதடையாமல் இப்போ உதாரணமாக சில மாவட்டங்களில் மீன்கள் இருக்காது அப்போ அந்த மாவட்டத்தில் நாங்கள் மீன் சாப்பிடுவோம் இந்த அன்பர் அப்போ பனிக்கட்டி அதாவது ஐஸ் கட்டிக்குள்ளே பயன்படுத்துகிறோம் அப்போ இதுவிட மூன்றாவது விட அந்த 45வது கேள்விய வாசிக்கிறது கிருஷ்ணன் மனிதன் தொடர்பாளருக்காக ஆதி காலத்தில் பயன்படுத்திய முறை நவீன காலத்தில் பயன்படுத்தப்படும் முறை என்பவற்றை ஒழுங்கு முறையில் குறிப்பிடும் விடையது என்னன்னு சொன்ன கேள்வி மனிதன் தொடர்பாடலுக்காக ஆதி காலத்தில் பயன்படுத்திய முறை அதாவது பண்டைய கால முன்னோர்கள் பயன்படுத்திய முறையும் நவீன காலம் நாங்கள் இப்போது தற்போது பயன்படுத்துகிற முறை என்பவற்றை ஒழுங்கு முறையில் குறிப்பிடும் விட கேட்டிருக்கு முதலாவது விடைய பார்ப்போம் தொலைபேசி என்பது ஆரம்ப ஆதி காலத்தில் பயன்படுத்தின ஒன்று அல்ல அதெல்லாம் நவீன தற்போது நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வர பதவிராது இரண்டாவது விட தீக்குவியல் மூட்டலும்
தொலைபேசியை பயன்படுத்தலும் சரியான வழியாக அமையும். ஏன்னு சொன்னால், பண்டைய கால ஆதிகால மனிதன் என்ன செய்தான் என்று சொன்னால், தீமூட்டுதல், முரசறைதல், புறா மூலம் அன்ன மூலம் தகவலை அனுப்புதல், ஒற்றை வீரர்கள் குதிரை வீரர்கள் மூலம் தகவலை அனுப்புறது, வேற தனுஷ்கா வண்ணங்கள் மூலம், வண்ணங்கள் மூலம், வேறி எய்தல், வேற புகையெழுப்புதல், இதன் மூலம் ஆரம்ப காலத்தில் தகவல் அனுப்பப்பட்டது. தற்காலத்தில் எதையான இன்டர்நெட், சமூக வலைத்தளங்கள், மற்றது இமெயில், தொலைபேசி, தொலைக்காட்சி, வானொலி, இப்படி தகவல் பல்வேறு விதமாக போகும். உற்பத்திய தகவல் அனுப்புகிற எல்லாம் விலாகும். இப்போ நாங்கள் இமெயிலுன்றது உங்களுக்கு தெரியும், மின்னஞ்சல், மின்னஞ்சல் ஒரு ஆண்ட படத்தையோ இல்லை ஒரு சம்மந்தமான கடிதத்தையோ இல்லை ஒரு இதையோ அனுப்புறேன் உடனே அனுப்பலாம். இப்போ மின்ன இந்த இமெயில்களை விட இப்போ அதிகமாக இப்போ நீங்கள் பாருங்க, சூம்பாவுப்பெல்லாம் ஒரு ஆசிரியரை நாங்கள் என்ன செய்கிறது, வீட்டில் இருந்து கொண்டு என்ன எங்களோட ஆசிரியரை உங்களோட வீட்டுக்கு வர வைக்கிறோம், வர வளைக்கிறோம். அதேமாதிரி ஆசிரியர் என்ன செய்வார், உங்களை எல்லாரும் தண்டை வீட்டுக்கு வர எப்படி சூப்பிடும், எல்லாரையும் காணுவார். முழு பாவப்பில் உள்ள முழு பேரையும் படமாக காட்டுக்கு இருக்க வேண்டியான், இங்கே ஆசிரியர் படிப்பேர் எல்லாத்தையும் பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டியான். நீங்கள் இப்போ கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிற ஆ, அப்போ அது இலகுவாக தகவல் பரிமாறப்படும். அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கிறாங்களோட, அமெரிக்காவில் இருக்கிறாளோ அல்லது இங்கிலாந்தில் இருக்கிறாளோ அல்லது எந்த நாட்டில் இருக்கிறாளோடையும் உடனே தொடர்பு கொள்ளலாம். ஒரு கையை சுண்டிக்காமட்டால் உடனே கோல் போகும், அங்கே இருக்கிற ஆளுக்கு படிப்பிக்கலாம், அங்கே இருக்கிற ஆளை பற்றி கதைக்கலாம், அங்கே ஒரு செத்த வீடு மரண சடங்கு நடந்தாலும் பார்க்கலாம், புரியலாம். பல்வேறு விதமான தகவல் இப்போ என்ன சுருக்கம், அதாவது சுருங்கிடு, உலகம் என்பது உலகமயமாதல் காரணமாக சுருக்கு சுருங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் என்ன தான் தூரம் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு உலகத்தை. அந்த உலகம் அப்போ அந்த ஆதி காலத்தில் அப்படி பயன்படுத்தப்பட்டது தகவல் இப்போ இப்படி பயன்படுத்தப்படுது. ஆனால் இதால் தீமைகளும் பல இருக்குது. இப்போத்திய காலத்தில் இப்போத்திய கால தகவல் பரிமாற்றம் மூடாமல் எங்களுக்கு தீமைகளும் அப்படி என்ன தீமை ஏற்படும் கிருஷ்ணன்? தற்காலத்தின் தகவல் பரிமாற்றல் மூலம் என்ன தீமைகளை ஏற்படும்? ஒன்று கண் பார்வை ஒன்று இழக்கப்படுது. எனவே என்ற போனையை தொடர்ச்சியாக சூம்பா பூபாவு பண்டு அதிலே இருக்கிறது, மன அழுத்தம் வரும், தொடர்ச்சியாக ஒரு பாப்பில் இருக்கிறது, ஒரு விளையாடுறது நோய்கள் ஏற்படுத்தும். ஒரு கதனையில் ஒரு நீங்கள் படிக்கிறார்கள், விளையாடி இருந்துட்டு விளையாடவோம். இப்போ பாடசாலைன்னு சொன்னால் நீங்கள் விளையாடலாம், கூட இல்லை என்ன கொஞ்சம் விளையாடலாம், இது விளையாடலாம். ஒரே வீட்டில் மேசையில் இருந்து கொண்டு என்ன அப்படியே இருக்கிறால என்ன செய்யும், எங்களோட உடலுடைய அதிகரிக்கும், நோய்கள் ஏற்படுது, இப்படி பல்வேறு தீமைகள் இருக்கு. மாணவர்கள் வேறு வழியில் தீய வழியில் செல்றதுக்கான வழிகளும் எல்லாம் இப்போ தகவல் பரிமாற்றத்தில் நடந்து கொண்டு இருக்கு. இதில் தீக்குவியல் மூட்டலும் தொலைபேசியை பயன்படுத்தல் என்பதும் சரியான விடை. அடுத்த வெள்ளிக்கு போவோம். 46வது கேள்வி, 46வது கேள்வியை வாசிக்கிறது வக்சலா. வா, நாற்பத்தாறாவது கேள்வி வக்சலா வாரண. ஹாய், சைக்கிளின் சைக்கிளுடன் இணைக்கப்பட்டுள்ள பற்சில்லும் பற்சில்களும் கல் சங்கிலித்தொகுதி ஆகிய பெரிதும் உதவுவது. சைக்கிளுடன் இணைக்கப்பட்டுள்ள பற்சில்லுகள் சங்கிலித்தொகுதி ஆகியன பெரிதும் உதவுவது. அனுசர் திசைக்கு திருப்பது காண்டில், காண்டு மூலம் தான் நாங்கள் சைக்கிளை திசைக்கு ஏற்ற மாதிரி திருப்புறோம். காண்டில் திருப்பாமல் அப்படியே காண்டில் அப்படி எப்படி சொன்னால் நேராக போய் தான் போக வேண்டியது. காண்டில் தான் திசையை திருப்புறோம். அதே மாதிரி முதலாவது விட சைக்கிளின் சமநிலை எப்போன்றது அந்த உழக்கிறதுக்கு அந்த இதுக்கெல்லாம் இது சீட்டுகள் இது சீட்டெல்லாம் பொருத்தமாக அதில் சரியாக சீட்டில் அமர்ந்தால் தான் சைக்கிளில் வடிவாக போகலாம் ஜாலியாக. இல்லாட்டி ஓடி எவ்வளோ நேரம் நின்று ஓடிக்கொண்டு போகிறது, ஏன்னா அங்கே எங்கேயுமே ஆடும் பார்க்குறீங்க நின்று ஓடையக்கில்ல ஓமே இல்லை சமநிலையை பண்ணுறது சீட்டு சரி. ஆனால் சைக்கிளை இலகுவாக ஓட்டி செல்வதற்கு தான் இந்த இது பயன்படுத்துகிறோம் நாங்கள். அப்போ இதை விட
மூன்றாவது வடை. இந்த சைக்கிள் உங்களுக்கு தெரியும், டைனமோ இருக்கு, மின்சாரம் பழங்கிற சைக்கிள் தெரியா, டைனமோன்னு சொல்றோம். அதான் 47வது கேள்வி. 47வது கேள்வி தனுஷ்கா. வடக்கு வடமேற்கு சப்ரஹாமு என்பட இலங்கையின். ஓ, வடக்கு மாகாணம், வடமேற்கு மாகாணம், சப்ரஹுவா மாகாணம். அப்ப என்ன மாகாணங்களே, வட மாகாணம், கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், வடமேல் மாகாணம், வடமத்திய மாகாணம், மத்திய மாகாணம், உவா மாகாணம், சப்ரஹுவா மாகாணம். இது 9 மாகாணம். இந்த 9 மாகாணத்தில் வட மாகாணம் மிகப்பெரிய என்ன செய்யறது, அது மாவட்டங்கன்னா மிக கூடுதலான மாவட்டம் இது, 5 மாவட்டம் இது. மிகப்பெரிய மாகாணம் வட மத்திய மாகாணம், மிகச்சிறிய மாகாணம் மேல் மாகாணம். 9 மாவட்டம் இல்லைங்க, மிகச்சிறிய மாவட்டம் கொடுக்கும், மிகப்பெரிய மாவட்டம் என்றாலும் சரி. இதெல்லாம் முதல் நாங்கள் வாப்பில் பார்த்தனால நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இது 3 மாகாணங்களை குறிக்கும். அடுத்த 48வது கேள்வியை பார்ப்போம். 48வது கேள்வி, 2 சட்ட காந்தங்களின் முனைகள் ஒன்றுக்கொன்று கிட்ட கொண்டு செல்லப்பட்டன. அப்போது 2 காந்தங்களும் ஒன்றினை ஒன்று ஈர்ப்பதனை காணக்கூடியதாக இருந்தது. அதற்காக 2 காந்தங்களும் கிட்ட வைக்கப்பட வேண்டிய சரியான விதத்தினை காட்டும். காந்தம் ரெண்டையும் கவர்ந்துட்டா, அவ கவர்ந்தது என்றால் இது வக்சலாக இருக்கும். இரண்டாவது விடை, இரண்டாவது விடை சரி. எப்படி சொன்னா, காந்தத்துல 2 முனை, சட்ட காந்தத்துல 2 முனை இருக்கு. காந்தத்தின் வடிவம் சட்ட காந்தம், யூ வடிவ காந்தம், குண்டு என்ன குண்டு முனை காந்தம், இப்படி எல்லாமே இருக்கு. ஊசி முனை காந்தம் என்ன எல்லாம் இருக்கு. இதுல சட்ட காந்தத்துல 2 நிறம் இருக்கு, ஒன்று சிவப்பு, ஒன்று நீலம். அதே மாதிரி வடமுனை தென்முனை என்று சொல்லப்படும். இல்லை, வடமுனை என்று சொல்றது இது என்னன்னு சொல்கிறது, தென்முனி என்று சொல்கிறது சவுத், அதாவது நோர்த் சவுத்துன்னு சொல்கிறது. நோர்த்துன்னு சொன்னால் வடக்கண்டும், சவுத்துண்டா தெற்கண்டும் சொல்கிறது. அப்போ இதில் சிவப்பு எதை குறிக்கும், வடக்கையும் நீளம் என்ன தெற்கையும் குறிக்கும். அப்போ இதில் ஒரே நிறங்கள், அதாவது சிவப்பு சிவப்புண்டா கவராது, நீளம் நீளம்ண்டா கவராது, வேறு வேறு நிறம் இருக்கவும். உதாரணமாக நீளமும் சிவப்பும் இருந்தால் கவர், அல்லது SS என்ற எழுத்து சேர்ந்தால் கவரா, என்னென்ன ஒரே எழுத்து சேர்ந்தால் கவரா, என்ன இருக்க வேணும், எஸ்ஸும் என்னும் இருந்தால் கவர். அப்போ என்னென்ன ரெண்டும் ஒரே எழுத்து இருந்தால் என்ன தள்ளு, SS என்று இருந்தால் ரெண்டும் தள்ளு. அதேமாதிரி வடமுனையும் வடமுனையும் ஒட்டாது, தென்முனையும் தென்முனையும் ஒட்டாது, வடமுனை அல்லது தென்முனை ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒட்டாது, எதிர முனைகள் சேர்ந்தால் தான் விளாங்குதா. அதே மாதிரி மின்சாரம் அப்படித்தான், மின்கலம் தத்தியிலையும் அதே ஒரு பிரச்சனை இருக்கு. எப்படி என்ன, மின்கலத்திலையும் அதே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், நேர்முனையும் மரமுனையும் என்ன தென்னும் சேர்ந்தால் தான் என்ன செய்யும், மின்சாரம் கடத்திக்கொள். ஏன்னா ஒன்றில் நேர்முனையும் நேர்முனையும் என்ற கடத்தாது பற்றியில் விளாங்குது, அது அது முனை கொள்ள வேண்டாம். இதில் எது விட அப்போ சரி, கவரக்கூடியது எஸ் மென்னும் இதில் இருக்கு இல்லை எஸ் மென்னும். அப்போ அது சரி, இரண்டாவது விட. அடுத்த 49வது கேள்வி, 49வது கேள்வியை வாசிக்கிறது தேனுசா. பாதணிகளை கலற்றிய பின்னர் வீட்டினுள் நுழைதல் நல்ல சுகாதார பழக்கமாயிருப்பதற்கு காரணம். பாபம், பாதணிகளை கலட்டிய பின்னர் வீட்டினுள் நுழைதல் நல்ல சுகாதார பழக்கம் இருப்பதற்கு காரணம். அது சரி, இவங்களோட முன்னோர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சில பழக்க வழக்கங்களை வச்சிருப்பினால் அந்த பழக்க வழக்கங்கள் இப்போ என்ன விஞ்ஞான ரீதியாக சயின்ஸ் ரீதியாக புதுவிதமாக அதெல்லாம் என்ன ஒரு என்ன சயின்ஸ் என்று சொல்லிடும். அது மாதிரி இருக்க சயின்ஸ் இல்லாத காலத்திலையும் விஞ்ஞானம் இல்லாத காலத்திலையும் முன்னோர்கள் சில விஷயங்களை வச்சிருந்துச்சுன்னா எப்படின்னு சொன்னால், பாதணிகளை வீட்டுக்குள்ளே கொண்டு போக மாட்டோம், வாசல்லையும் கலட்டி விட மாட்டேன். அதே மாதிரி சில விஷயம் இந்த என்னன்னு சொன்னால், முன்னோர்கள் வீட்டுக்கு மெழுவதற்கு சாணகம் பயன்படுத்தி, அந்த சாணகத்தில் என்ன இருக்குன்னா கிருமியை என்ன எங்களை கிருமியை ஏற்படுத்துகிற இப்போ கிருமிகள் கண்ணுக்கு தெரியாத வைரஸ்கள் என்ன செய்யமாட்டால் அழிக்கக்கூடியது இந்த சாணகத்துக்கு இருக்கா.
அதே மாதிரி சிலாக்கள் என்ன செய்யணும்னா வீட்டில் இதவுல கூட்டைக்குள்ள வெளியில் தட்டக்கூடாதுன்னு சொல்லுவினோம். என்னென்னு சொன்னால் வெளியில் தட்டாமல் விடுவதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் வேறு பூச்சிகள் எங்களோட வீடுகளுக்கு இதை வந்து சேராமல் இருக்கிறதுக்கான வெளியில் நாங்கள் தட்டினோம்னா எறும்புகள் எல்லாம் வெளியில் வந்து என்ன செய்யும் சாப்பிட்டு அது எங்களோட வீட்டுக்குள்ளே உள்ளிடக்கூடியது. மற்ற எங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற கிருமிகளை வெளியில் அகற்றமன்றதுன்னு அர்த்தம். இதவில் இதவில் அகற்றக்கூடாது, இதவில் கிருமிகள் என்ற நடமாட்டம் கூடவர் வேறு. அதே மாதிரி சிலாக்கள் என்ன செய்வினோம்னு சொன்னால் ஒரு வீட்டுக்குள்ளேருந்து இன்னொரு வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வரைய கறியை போடுவேன். இந்த கறி போடுவதற்கான காரணம் சில முன்னோர்கள் என்ன சொன்னால் பேர் தொத்தி இருக்கிறது. அதுக்கு இல்லை, இரவு நேரங்களில் தாவரங்கள் நச்சுத்தன்மை கொண்டதாக நச்சுத்தன்மைகளை வருகிறதா காபன் டைஆக்சைடு வாயு வெளியிடுறதால நாங்கள் இரவில் சாப்பாடு நஞ்சு விடுற தன்மை இருக்கிறதால அந்த கறி போட்டு கொண்டு வர முடியும். கிணற்றுக்க கறி போடுவினோம். இப்படி பல்வேறு முறைகளை ஆரம்ப காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். அது இப்போ விஞ்ஞான ரீதியாக கருதப்படுது, ரைட்? அப்போ இதில் முதலாவது வழி முதலாவிட பாதனைகளை கலட்டுவதால் பாதங்களுக்கு இது வேறு பக்சலா வாசிக்க விடுவோம். முதலாவுடைய பாதனைகளை கலற்றுவதால் பாதங்களுக்கு சௌகரியம் இருப்பதை உணர்கின்றமை. அபிகா பாதனைகளில் உள்ள கிருமிகளை வீட்டில் உள்ளே நுழைவது தவிர்த்துகின்றமை. தவிர்க்கப்படுகின்றன. அதான் சரி, பாதனையில் உள்ள கிருமிகள் வீட்டில் உள்ளே நுழைவது தவிர்க்கப்படுகின்றன. இதை விட இரண்டாவது விட அடுத்த கேள்வி இப்போ 50வது கேள்வி. 50வது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் இடங்களில் உலக மர உரிமை என பெயரிடப்பட்டது இது சிங்கராய வனம். சிங்கராய வனம் இலங்கையின மர மர உரிமைக்குள்ள என்னென்ன பேர்? மனுஷன், சிகிரியா, சிகிரியா தம்புள்ளையில இருக்கு, காசியப்பனால கட்டப்பட்டது, மாத்தளை மாவட்டம், சந்திரவட்டக்கல், இசுரமுனிய விகாரை, கிருஷ்ணன், சிவனொளிபாதமலை, தலதா மாளிகை. விலங்கலை இது இளைஞர மர உரிமைகள் என்னென்ன தெரிய வேணும். தலதா மாளிகை, அன்றாதபுர நகரம், புலனறுவ நகரம், சிங்கராய வேளம், இதெல்லாம் இந்த ரன்கிரி விகாரை பொற்கோயில்னு சொல்கிற அதுகள் தான் என்ன இலங்கைன்ற மர உரிமைக்கே வேறு. நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிற இல்லை பாடமாக்கல நாம் இலங்கைன்ற பாடத்தில் இருக்கு அஞ்சாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இதுக்கு விட சிகிரியா சிங்கரா ஓ சிங்கராய வேளம் இது சிங்கராய வேற முதலாவது விட வேறு. அடுத்ததை பார்ப்போம். 51வது கேள்வி. என்ன காட்டில் உழவும் போது திசை காட்டி எடுத்து செல்லுதல் முக்கியத்துவம் பெறுவது ஏன்? தொலைவில் உள்ள விலங்குகளை அவதானிப்பதற்கு செல்ல வேண்டிய திசையை கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படும். என்னன்னா இப்போ மீனவர்கள் அதே மாதிரி காட்டுக்கு செல்றாக்கள் எல்லாம் தங்களுடைய திசையை பிற காட்டுக்கு நடுவுக்க போயின்னு கொண்டு திசை அறிஞ்சு கொள்ளலாம். அப்போ திசை அறிஞ்சு கொள்றதுக்கு எந்த வடக்கு திசை அறிஞ்சு கொண்டால் நாங்கள் வடக்கு நோக்கி செல்லலாமன்றதுக்காண்டி என்ன திசை காட்டிய காட்டு திசை என்ன திசை காட்டியது காட்டு திசை காட்டில் திசை காட்டியை கொண்டு சொல்லிக்கிறோம். அதை விட கிருஷ்ணரத்ன அதை விட 51வதுக்கு இரண்டாவது அடுத்தது 52வது கல்லியை பார்ப்போம். 52வது கல்லி அனுஷன். பின்வரும் உணவு வகைகளில் உடலுக்கு சக்தி வழங்குவதற்கு தேவையான உணவு? உடலுக்கு சக்தியை வழங்குறது, உடலுக்கு வளர்ச்சியை வழங்குறது, உடல் நோயிலிருந்து பாதுகாத்து கொள்வது ரெண்டு உணவுகளை நாங்கள் வகைப்படுத்தினோம். உடலுக்கு சக்தியை வழங்குறது சோறு, பயிற்றங்காய் வெள்ளாறை எல்லாம் உடல் நோயிலிருந்து பாதுகாக்கிறது. வெள்ளாறை பல வகைகள் கீரை வகைகள் சில மரக்கறிகள் எல்லாம் உடல் நோயிலிருந்து பாதுகாக்கும். பருப்பு முட்டை அதே மாதிரி காளான் இதுகள் எல்லாம் உடல் நோயில் என்ன உடல் வளர்ச்சிக்கு உதவும். விரதம் அடங்கிய உணவு அப்போ சோறு முதலாவது உடை. தொடர்ச்சி அப்படியே இருங்க, நாங்கள் சுற்றாட முடிஞ்சு நுண்ணறிவியம் பார்க்க வேணும். அடுத்து 53வது கேள்வி. 53வது கேள்வியை வாசிக்கிறது கிருஷ்ணன். தானிய பயிர் வகைக்குரிய பருப்புக்கு பதிலாக பயன்படுத்த கூடிய உணவு கொஞ்சம் வேகமாக வாசிக்க வேணும். மருத்துவத்து தானிய பயிர் வகைக்குரிய பருப்புக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய உணவு எது வேறும் வச்சலா? பயறு பயறு நான் பயறு கறி வைக்கலாம் பருப்புக்கு பதில் என் ரெண்டு புறம் தான் பயறு பயறு எது விட விட அடுத்த கேள்விக்கு போவோம். 54வது கேள்வி. 54வது கேள்வியை பாருங்கள்.
உலர்கலங்களுடன் இணைக்கும் கம்பிகளினால் மின்குமிழ் இணைக்கப்பட்டுள்ள மூன்று சந்தர்ப்பங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளன. பின்வரும் எந்த சந்தர்ப்பத்தில் மின்குமிழ் ஒளிர்வதில்லை? எதில் இதில் மின்குமிழ் ஒளிராது என்று கேட்டிருக்கு. இது நான் உங்களுக்கு இந்த திசை சம்பந்தமாக சொல்லேக்கில்ல, காந்தம் காந்தம் சம்பந்தமாக சொல்லே ஒன்று சொன்னேன். கிருஷ்ணன் மூன்றாவது சொன்னால் இங்கே மின்கலம் பத்தியில் ரெண்டும் சக நேர்முனை இருக்கிறால நேர்முனை நேர்முனை வச்சா மின்சாரம் மற்ற பெட்டிக்கு இருந்து மற்ற பெட்டிக்கு கடத்தாம். சரியா, என்ன மின்சாரம் கடத்தா? அப்போ அது புளியானது. இது மூன்றாவது விட விளங்குதா? அடுத்த பார்ப்போம். அதேமாரி இந்த இதில் பாருங்கள், சயவும் சயவும் ஒன்றா பக்கத்தில் வச்சாலும் மின்சாரம் கடத்தும். அடுத்த 55வது கேள்வி, 55வது கேள்வியை பார்ப்போம். மனிதனின் செயற்பாடுகளினால் அனர்த்தம் நிகழக்கூடிய சந்தர்ப்பம். சரி, தூர நோக்கற்ற மனிதனின் செயற்பாடுகளினால் அனர்த்தம் நிகழக்கூடிய சந்தர்ப்பம். முதலாவது விட மின்னல் தாக்கம் காரணமாக பயிற்சிகை அழிவடைதல். ரெண்டாவது சூறாவளி காற்று வீசும்போது வீடுகள் உடைந்து விழுதல். மூன்றாவது விட மலைப்பகுதியில் உள்ள மண்ணை வெட்டுவதனால் மண் சரிவு இருப்பது. இதுதான் சரி, தூர நோக்கற்ற மனிதனின் செயற்பாடு. இப்போ தூர நோக்கற்ற என்று சொன்னால் நாங்கள் வாழ்ந்தால் சரி, நாங்கள் என்ன பூமியில் இருந்துட்டு போனால் சரி, மற்ற எங்களுடைய சந்ததிகள் எங்களுடைய பிள்ளைகளோ இனி வார சந்ததிகளோ இந்த பூமியில் நிம்மதியாக வாழ என்ன வாழணுமென்ற எண்ணம் இல்லாதாக்கள் தான் இவை. அதைத்தான் தூர நோக்கற்ற மனிதனின் செயற்பாடுகள்னா யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் எல்லாம் விவசாயன இதுகளை அதிகமாக நிலத்துக்கு பூமிக்கு என்ன போடுறோம். இதால் மனிதன் என்ன செய்ய போகிறான்? வருங்காலத்தில் பல்வேறு நோய்கள் இதெல்லாம் ஏற்படுத்துவோம். பல பல உணவுகள் எல்லாம் இப்போ என்ன நச்சுத்தன்மை உண்டு, இதுகளை சாப்பிட்றதால பல நோய்கள் உண்டாகும். இப்படியெல்லாம் தூர நோக்கற்ற இப்போ இருந்தால் சரியான்னு யோசிக்காமல் வருங்காலத்தில் முன்னோர்களும் இனி வாராக்கள் முன்னோரனே இனி வாராக்கள் சந்ததிகளும் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இருந்துட்டு போகணும். அப்போ இதில் மலைப்பகுதியில் உள்ள மண்ணை வெட்டுவதால் மண்சரிவு ஏற்படும். நாங்கள் மண் அகற்றால் அப்புறம் மண்சரிவு ஏற்பட்டு இருக்கிறதுக்கு இருப்பிடம் இல்லாமல் வாழ்றதுக்கு இனி வாராமல் என்ன சந்ததிகள் வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு சூழல் இல்லாமல் போகிறது வெள்ளப்பெருக்கு எப்படி நாங்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்போ அதுதான் சரியான கிடையாது. மூன்றாவது அடுத்தது 56வது கல்வியை பார்ப்போம். பல்லாங்குழி என்பது கிராமிய விளையாட்டுகளில் ஒன்று. கிருஷ்ண கிராமிய விளையாட்டுகள் அந்த கீச்சு மாச்சு தம்பளம் கிட்டி புல் அந்த பாட்டுகள் பாடம் யாருக்கு யாருக்கா பாடம் இருந்தா பாடலாம். எங்க தேர்ந்து சொல்லாப்போம். கீச்சு மாச்சு தம்பளம் கியா மாயா தம்பளம் மாச்சு மாச்சு தம்பளம் மாயா மாயா தம்பளம். ஓ, வேகமாக பாடினா ஒன்றும் செய்யலாம். அது கொஞ்சம் பாட்டை கொஞ்சம் சிலோவாக்கி. கீச்சு மாச்சு தம்பளம் கியா மாயா தம்பளம் மாச்சு மாச்சு தம்பளம் மாயா மாயா தம்பளம். கிட்டி புல்ல தனுஷ்கா ஆலஜிலே சோலஜிலே ஆலங்காடி சந்த ஜில்லே கிட்டி புல்லும் பம்பரமும் கிருக்கி அடிக்க பாலாறு பாலாறு ஆலையிலே சோலையிலே அவுட்டு இல்லை இல்லை பிள்ளைக்கு பிள்ளைக்கு அனுஷனை விட்டு அனுஷன் நல்லா பாடுவாரு பாப்போம். அனுஷன் ஆலையிலே சோலையில் ஆலங்காடி சந்தையில் கிட்டி புல்லும் பம்பரம் கிருகி அடிக்க பாலாறு 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 ஆட்டுக்கட்டு அலந்த கட்டு அவிட்டு கட்டு இறுக்கி கட்டு இறுக்கி இறுக்கி கட்டு கிளாரோலை மிளாரோலை எண்ணி பார்த்தா பதினாறோலை கிட்டி புல்லும் பம்பரம் கிருக்கி அடிக்க பாலாறு. பல்லாங்குழி என்பது கிராமிய விளையாட்டு. ரெண்டாவது விடை. அடுத்ததுக்கு போவோம். 57வது கேள்வியை பார்ப்போம். இலங்கை குறித்தான பறவையையும் முளையூட்டி விளக்கையும் ஒழுங்கு முறையில் குறிப்பிடும் விடையை தேர்வு செய்க. முதலாவது காட்டுக்கோழியாம். இலங்கை என்ற பறவையா? ஓ, வெறும் முதலாவது வராது, காட்டுக்கோழி மட்டும்தான் சரி.
மற்ற ரெண்டாவது பேரும் இல்லை காட்டு கோழியும் கருங்குறாங்க விலங்கு இல்லை இளைஞர் முளை ஊட்டி இல்லை கருங்குறாங்க சரி ரெண்டாவது சரி நேரம் போய் கொண்டிருக்கு நாங்கள் விரைவாக பார்த்துட்டு நுண்ணறிவை பார்க்க போகிறோம் நுண்ணறிவில் நாங்கள் நேற்று பார்த்த மாகாண பேப்பர்ன்ற மீதி இருவர்களையும் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியானு சொல்லுங்கள் 58வது கேள்வியை நான் வாசிக்க விடுறது கிருஷ்ணன் பாட்டு ஒன்று இருக்கு பார்ப்போம் ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா காட்டு மர தோணியிலே ஏலே ஐலசா என்று தொடங்கும் இப்பாடல் காட்டு மர தோணி இல்லையோ கட்டு மர தோணியிலே என்ன வக்சரா சிரிக்கிற ஓட வக்சராங்க பச்சை புள்ள புள்ளையா வாசிக்கிறோம் சிரிப்பாக்கடா போட சிரிப்பு சத்தம் எல்லாம் கேட்குது ஓட இங்கே ரைட் புள்ள விட்டாலும் அதை திருப்பி அவதானித்து வாசிக்க வேணும் இப்போ நீ அவசரத்தில் ஏன் புள்ள விடலாம் திருப்பி அதை அவதானித்து வாசிக்க வேணும் கரெக்டாக சிரிக்க தேவையில்லை எங்கள் பாப்பம் பக்ஸலாவே விடுவோம் அந்த பாட்டை சிரிச்சிருக்கா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா கட்டு மர தோணியிலே ஏலேலோ ஐலசா என்றும் தொடங்கும் இப்பாடல் என்ன பாடலாக இருக்குன்னு சார் உழவர் பாடல் எப்படி அறிவால் எடுத்துக்கொண்டு கலப்பை எடுத்துக்கொண்டு வண்டில் எங்கே கிடக்கு மர தோணி தோணி என்றாருடா தோணி மீனவர் கப்பல் தோணி என்ற கப்பல் மீனவர் பாடல் அதை சில தடவை வச்சு தான் கண்டுபிடிக்கிறார் அடுத்தது 59வது கேள்வி இந்த என்ன சுற்றாடல் இந்த 2020ஆம் ஆண்டு புலமை பரிசு இறுதி பரிசு என்ற சுற்றாடல் இதோட நிறைவடையுது நாங்கள் தொடர்ச்சி அப்படியே வாப்பில் இருங்க நாங்கள் நுண்ணறிவும் பார்க்க போகிறோம் இது 2020 சுற்றாடல் பகுதி ரெண்டு இது என்ன நீர் சம்பந்தமான பாடத்தில் இருக்கு நீர் நிரப்பப்பட்டுள்ள ஒரு போத்தல் உருவில் காட்டப்பட்டுள்ளது இங்கு நீர் மூலம் ஏற்படுத்தும் அமுக்கம் அதிகமுள்ள இடம் எது கிருஷ்ணன் சி சி ஏன்னு சொன்னா நீரண்டா முக்கம் இப்போ பாத்திரத்துக்கிட்ட அடிப்பாகத்துலாம் கூட வேறு இந்த பரிசோதனையும் நாங்கள் ஐபித்தமலட்சியில் செய்திருக்கிறோம் அதை நீங்கள் அதில் கணக்கு விளக்கம் சொல்லியிருக்கு தேவையானாக்கள் என்ன லிங்க் அனுப்ப சொன்னால் அனுப்பி விடுவோம் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் தேடியும் பார்க்கலாம் அதுக்குள்ள ரைட் அப்போ மூன்றாவிடவே ரைட் நாங்கள் இப்படியே தொடர்ச்சியாக அணைந்திருப்போம் நாங்கள் இப்போ நுண்ணறிவு கேள்விக்கு போவோம் நுண்ணறிவு நாக்களை பார்த்துக்கொள்வோம் தொடர்ச்சியாக இருங்க வட மாகாணத்திணைக்களம் நடத்திய பயிற்சி பரிசு என்ற 2017 பகுதி ஒன்றுன்ற மீதி கல்வியை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் நேற்று பார்த்த நாங்கள் தானே மீதி கல்வியை பார்ப்போம் 21லேருந்து நாங்கள் பார்க்கணுமே ஆக்சுவலா சரி 21வது கேள்வியை பார்ப்போம் 27வது கேள்வியை மட்டும் நான் பெருசாக காட்டேன் 21வது கேள்வியே சரி இதில் 21வது கேள்வி சதுரம் ஒன்றின் நிறை 180 கிரா வட்டம் ஒன்றின் நிறை ஆள் ரைட் குயிக்கா பார்ப்போம் நீங்கள் கொமெண்ட் பண்ணுறா கொமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம் பல மாணவர்கள் தொடர்ச்சியாக படியால் சரியான விடைகளை ஒவ்வொரு வகுப்புலையும் அழைச்சி கொண்டு வரார்கள் உங்களுக்கு பாராட்டு அனுஷன் மூன்றாவது 60 விரைவாக அனுஷன் சொல்லிக்கார் 60 என்பது சரியானதை நாங்கள் பார்க்கணும் பார்ப்போம் இதில் பாருங்க 180 இதில் பாருங்க இதுலேயும் ஒரு சதுரத்தை வெட்டினா இதுலேயும் ஒரு சதுரத்தை வெட்டலாம் விளங்குதான் இதுலேயும் ஒரு வட்டத்தை வெட்டினா இதுலேயும் ஒரு வட்டத்தை வெட்டலாம் அப்போ 1 சதுரம் மிஞ்சுது 1 சதுரத்துக்கு 3 வட்டம் பெறும் இங்க 3 வட்டம் இல்லை மிஞ்சி இருக்கு 3 வட்டம் பெறும் அப்போ எங்களுக்கு 1 சதுரம் தெரியும் எத்தனை தெரியும் 180 1 சதுரம் 180 எங்களுக்கு தெரியும் அப்போ 3 வட்டம் அண்டைக்கு 1 வட்டத்தை காணணுமாண்டா 180 எத்தனை ஆள் பிரிக்கணும் கிருஷ்ணன் 3 ஆள் 18 எத்தனை 6 6 × 3 = 18 பூஜ்ஜியம் மடங்கா மேலே பூஜ்ஜியம் 60 ஒரு வட்டத்தை குறிக்கும் விளங்கிச்சா திருப்பி ஒருக்கா பாருங்க இதில் 1 சதுரம் இதில் 1 சதுரத்தை வெட்டுங்க இதில் 1 வட்டத்தை வெட்டுங்க இதில் 1 வட்டத்தை வெட்டுங்க 1 சதுரத்துக்கு 3 வட்டம் குறிக்கும் இந்த 3 வட்டமும் குறிக்கும் அப்போ எங்களுக்கு 1 சதுரம் இந்த கேள்வியில் சொல்லியிருக்கு 180 சொன்னால் 1 வட்டத்தை காணணுன்ற 3 வட்டம் 180 1 சதுரத்துக்கு 3 வட்டம் சமம் அப்போ 3 வட்டம் 180 180 நாங்கள் 3 ஆளை பிரித்தோம்டா 60 1 வட்டமாக அமைக்கிறோம் இலகுவான கேள்வி அனுசனை கைதட்டி விடுங்க சரியான விட 3 ஆகும் ஏண்டா விரைவாக சொல்லியிருக்கிறார் என்னங்காண்டு அடுத்தது
உங்களுக்கு இந்த நான் பேப்பர் தெரியலை, அதால் அவர் உடனே பார்த்து தானே சொன்னவர். ரைட், பாம் அடுத்தது. பின்வரும் தரவுகளை அடிப்படையாக கொண்டு 22-23 வினாக்களுக்கு இதைய விடையை தெரிவு செய்ய. ரைட், தரவுகளை மட்டும் நான் உங்களுக்கு பெருசாக காட்டுறேன். ரைட், இதில் பார்ப்போம். இந்த செவ்வம் இருக்குதான, கலடிச்ச செவ்வம் என்ன பயன்படுத்தி, என்ன அடையாளம் பயன்படுத்தி இருக்கு கிருஷ்ணன்? கழித்தல். கழித்தல், ஓ சரியான பாதையில் கழித்தல். எப்படின்னு சொன்னால் 6-2 = 4. மக்சல இதுக்கு என்ன பயன்படுத்தி இருக்கு முக்கோணத்துக்கு? கூட்டல். கூட்டல், ரைட். 8-5 = 11. இதை வச்சு கொண்டு கேள்விக்கு போனா சரி. அப்போ இதில் எங்களுக்கு கேட்ட முதலாவது கேள்வி பாருங்க. சதுர இக்க செவ்வாய் இக்குறியீட்டு குறித்து நிற்கும் கணித செய்கை என்ன? தேனுசா, கழித்தல். கழித்தல் அடையாளம் முதலாவிடான். அடுத்ததை பாருங்க, இன்னும் ஒன்று தந்திருக்கு. இந்த கேள்வியை வடிவாவதா நீங்க? 23வது கேள்வியே. 6 முக்கோணம், முக்கோணத்துக்கு என்ன அடையாளம்? சக கூட அடையாளம் இல்லை, 6-3 = 9. இது என்ன அடையாளம்? கழித்தல் அடையாளம். அப்போ 9-4 போனா 5. இதில் எப்படி ஆகாமே எது விட? ரெண்டாவது. சரிதான், அடுத்தது பார்ப்போம். அட 24வது கேள்வியை பாருங்க. இவ்வுருவில் செவ்வாங்கல் எண்ணிக்கை என்று கேள்வி. இவ்வுருவில் உள்ள செவ்வாங்கல் எத்தனை? தேனுசா, 9. ரைட், பாப்போம். 9 சரியோண்டு. கிருஷ்ணன், கிருஷ்ணன் பதில் இல்லை, சத்தமடைய இருந்துக்கார். பாப்போம், நான் பெருசாக்கியன் 9 சதுரம் இருக்காண்டு நீ பாப்போம். முதல் ஒன்று, இது செவ்வகம் தானே, சதுரம் இல்லை. 1 2 மக்சலா, இது எத்தனாவது? 3 இது எத்தனாவது கிருஷ்ணன்? 4 நான் என்ன செவ்வகமே அழிஞ்சிரு திருப்பி பார்ப்போம் நாங்கள். இதோ முதல் இதோ உண்டு, இது 2 இது 3 இது 4 இது 4 இப்போ 4 எண்ணிட்டேன், இனி 5வது எண்ணுவோம். இது 1 5 இது 1 6 இது 1 7 விளாகுதா சொல்கிறேன் என்னண்டு விநாய்கொள்ளோ. இது 1 8 இன்னும் ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கு. எது? இந்த பெருஸ் இதையும் செவ்வோ. ஆ, பத்திய செவ்வம் 9 செவ்வம். தேனுசா சொன்னது சரி. 9 செவ்வகத்தை நாங்கள் இனம் கண்டு கொள்ளலாம். எத்தனை விட? 3வது விட. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியை வாசிக்கிறது தனுஷ்கா. 25வது கேள்வி. 10 - 20 வரையுள்ள எண்களில் அடுத்துள்ள 2 எண்களை கூட்டும் போது? 10 - 20 வரையுள்ள எண்களில் அடுத்துள்ள 2 எண்களை கூட்டும் போது என்ன விட வரும் கிருஷ்ணன்? கிருஷ்ணன் ஓர் இரட்டையன். ஓர் இரட்டையன் என்று சொல்றார். எப்படி? 10 - 20 இரட்டையன், அதோ 2 - 24 = 24, அது இரட்டையன். என்ன கிருஷ்ணன், அது தொடர்பில்ல. அவ கேள்விக்கும் விளங்கி கொள்ளாதான் பதில் சொல்லப்படுகிறது. பக்சலா, ஒற்றையன். எப்படி? 10 அடுத்து வரேன், 11, 12. இல்லை இல்லை, 10 என்ன விளங்கலை. மக்சலாக சொல்லட்டுப்பா, என்ன
പത്ത് വരെ പതിനൊന്നും പന്ത്രണ്ടും അത് രണ്ടും കൂടുന്ന പതിനൊന്നും പന്ത്രണ്ടും வரையுள்ள எண்களில் அடுத்துள்ள இரண்டு எண்களை கூட்டும் போதண்டா பத்தெண்டைகளை பத்தோடு அடுத்தன் பதினொன்று பத்தோடு அடுத்தன் பதினொன்று கூட்டினா இருபத்தொண்டு அடுத்த பதினொன்றோடு அடுத்தன் பன்னெண்டை கூட்டினா இருபத்தி மூன்று அடுத்த பன்னெண்டோடு அடுத்தன் பதிமூன்றை கூட்டினா இருபத்தஞ்சு அடுத்தது பதிமூன்று இல்லை பதிமூன்றோட பதினாலு கூடினா இருபத்தேழு எல்லாம் எந்த எண்ணா வருது ஒற்றியன் கிருஷ்ணன் கேள்வி விநாயக கொள்ளையில் இது மொற்றியன் இது மொற்றியன் இது மொற்றியன் இது மொற்றியன் எப்படியும் பக்கத்து பக்கத்து இருக்கிற எண்களை கூட்டி கொண்டு போகணும் ஒற்றியன் தம்பில் அது அவதானிக்கணும் என்ன விஷயம்னு சொன்னால் முதல் பத்து எடுத்தா அதுக்கடுத்தா பதினொன்று கூட்டவும் இருபத்தி அடுத்த பதினொன்றுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கிற கூட்டவும் நீங்கள் எப்படி பன்னெண்டு பதிமூன்று கூட்டுறேன் அப்படி கூட்டி பார்க்கலாம் ரைட் அப்போ இது விட ஒவ்வொரு ஒற்றி எண் கிடைக்கும் முதலாவது விட அடுத்த பாப்பம் பின்வரும் தொடர்பினை அவதானித்து இருபத்தாறாம் இருபத்தேழாம் வினாக்களுக்கு விடை அளிக்குக விடலாமா அவதானிங்க மக்சலா பெருக்கித்தான் மட்டும் வரும் கேட்டு மக்சலா கைதட்டி விடுங்க என்று சொன்னால் உடனே சொல்லிங்க பின்வரும் தொடர்பை அவதானித்து இருபத்தாறாம் இருபத்தேழாம் வினாக்களுக்கு விடை அளிக்க வேண்டாம் இரண்டால பெருக்கி வெட்டலாம் அது சொன்னது சரி அது எப்படி என்று பார்ப்போம் இரண்டால பெருக்கி வெட்டலாம் சூமண்ணோட கிளியர் இல்லாம இருக்கிற திருப்பி சூமண்ண வேற கிளியர் பார்ப்போம் அது இந்த கிளியர் அவளான் தான் முழங்கு உங்களுக்கு விளங்குதன் விளங்குமன்னு நினைக்கிறேன் இதில் பாருங்கள் இதை இரண்டால் பெருக்கணும் வேண்டாம் சிறிய பிணை இந்த பிணைப்பை இரண்டால் பெருக்கி வெட்ட வேணும் நான் ரெண்டு அப்பிள் இருக்குது அப்போ ரெண்டால் பெருக்கின வேண்டாம் நாலு ஒரு இதை என்ன தோடம்பளம் இல்லை ஒரு தோடம்பளம் இருக்குது ரெண்டால் பெருக்கு ஒரு ரெண்டு ரெண்டு இதை ரெண்டால் பெருக்கினா 180 நாங்கள் ரெண்டால் பெருக்க வேணும் இரண்டு பூஜ்ஜியம் 16 அப்போ எவ்வளோ வரும் 160 வரும் அப்போ இது 160 சரிதானே இனி வெட்டலாம் இங்கே 3 அப்பல் இங்கே 4 அப்பல் பெருக்கினால 1 அப்பல் மிஞ்சப்போ ஏ 4லேருந்து 3 கழிச்சா ஒன்று மிஞ்சும் அதேமாதிரி இங்கே 2 இருக்குது தோடம்பழம் இங்கே 2 இருக்குது 2லேருந்து 2 ஒன்றா பூச்சியம் தோடம்பழம் இல்லை அப்போ மிஞ்சி இருக்கிறது என்ன மிஞ்சி இருக்குது 1 அப்பல் மிஞ்சி இருக்குது இனி நாங்கள் இது 160 இது 130 160லேருந்து 130 கழிக்க வேணும் பூஜ்ஜியம் 6லேருந்து 3 போனால் 3 பூஜ்ஜியம் 1லேருந்து 1 பூஜ்ஜியம் அப்போ 30 என்ன 1 அப்பிள் ஒரு அப்பிள்ன்ற விலை கண்டாச்சு 30 விளையாச்சா இது 30ன்றா இந்த அப்பிளும் 30 30 60 80லேருந்து 60 கழிச்சோமான்னு சொன்னேன் இந்த இந்த 2லேருந்து 80லேருந்து 60 கழிச்சா 20 என்ன வரும் தோடம்பழம் கண்டுபிடிச்சா விளையாச்சா அப்படியே கண்டுபிடிச்சு கொண்டு கேள்விப்போம் முதல்ல அதில் 26வது கேள்வி கேட்டிருக்கு என்னென்னு சொன்னால் ஒரு அப்பிள் பழம் எவ்வளவு 30 ரூபாய் ஒரு தோடம்பழம் எவ்வளவு ரெண்டு கூட்ட சொல்லி கூட்ட அடையாளமே கூட்டினாத்துன்னு 50 முதலாவது உடையங்களை கிரகம் சரிதானே அடுத்த இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருக்கு 1, 2, 3, 4, 5 அப்பிள் இருக்குது ஒரு அப்பிள் எவ்வளவு கிருஷ்ணன் 30 அஞ்சு அப்பிளை காணுவோம் 0, 3, 5, 15 அஞ்சு அப்பளம் 150 விளாங்குதா 150 அடுத்தது 3 தோடம்பழம் 1 தோடம்பழம் எவ்வளவு 20 ரூபாய் 3 தோடம்பழத்தை காணுவோம் 0, 2, 6 அப்போ எவ்வளவு 60 எவ்வளவு 60 இனி ரெண்டையும் கூட்டல் அடையாளம் இல்லை கூட்ட வேணும் 150 60 கூட்டுவோம் 0, 5 எத்தனை 11 கொண்டு எழுது ஒரு மீதி எத்தனை 210 எத்தனை அவிட 3 அமையும் விளையாச்சா இந்த முறையில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ரைட் இந்த நுட்பங்களை பயன்படுத்துங்க தொடர்ச்சியாக பேப்பரில் அப்படி நுட்பங்கள் பயன்படுத்தி விளங்கப்படுத்தி கொண்டு வரேன் ஏனைய வீடியோவிலையும் பார்த்து கொள்ளுங்கள் புதுசாக வாராக்கள் லைக்கு தமிழ் எஸ்பியில் நீங்கள் இந்த பாஸ் பேப்பர் ஜூம் கிளாஸ் என்ற இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுத்த 28வது கேள்வி
இவ்வொரு முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றின் மூலம் தெரியும் கடிகார முகத்தை காட்டுகின்றது. அதன்படி கடிகாரம் காட்டும் உண்மையான நேரம் ஜா. இது இலகுலாம் இலகுவாக நாங்கள் இப்படியே வச்சு கொண்டு கண்டுபிடிக்கிறோம். டனுஷ்கா எட்டு மணி கதாட்டி வந்தோம். டனுஷ்கா என்ற சதி கதாட்டி விடுங்க. எட்டு மணி என்பது சரியான விடை. பார்ப்போம் இது எப்படி முகம் பார்க்குற கண்ணாடியில் நாங்கள் கண்டுபிடிக்கிறோன்றதை ஒருக்கா பெரிசாகி போட்டு நான் காட்டுறோம் பாருங்கள். இதேண்ட நேருக்கு இங்கே பார்க்கவும் இதேண்ட நேருக்கு பார்க்கல பெண்டலில் இருந்தால் அப்படியே இருக்கு முகம் பார்க்குறது. அப்போ இது இந்த கம்பி இந்த இதுக்கு போகுது எட்டுக்கு. ஏன் எப்படி எட்டு? இது பெண்டெண்டு இது ஒன்று இது ரெண்டு இது மூன்று இது நாலு இது ஐந்து இது ஆறு இது ஏழு இது எட்டு இது ஒன்பது இது பத்து இது பதினொன்று விநாயச்சா அப்போ எட்டுமே. அப்போ இன்னும் ஒரு நேரம் ஒன்று நான் இதில் போடுறேன் பாருங்கள். இப்போ இதில் இந்த என்ன நிமிட கம்பி இருக்கு தானே, இது இதில் நின்று தான்டா, இப்படி நின்று தான்டா. இது இதுன்ற நேருக்கு போவோம் இங்கே எட்டுக்கு. இது இதுன்ற நேருக்கு இங்கே வாங்கிச்சு. அதுன்ற அதுன்ற நேருக்கு மாறு முகம் பார்க்குறேன். இப்போ நாங்கள் தான் இதில் இப்போ ஆறில் இருந்தால் பெண்ணில் இருந்தால் பெண்ணில் நேரு ஆறில் இருந்தால் ஆறில் நேரு மற்றதுமா விளாங்கச்சா அதை விளாங்கிச்சு. அப்போ என்ன நேரம்? எட்டு மணி. அடுத்தத பார்ப்போம். இருபத்தொன்பதாவது கேள்வி. இருபத்தொன்பதாவது கேள்வி கிருஷ்ணன் வாசிக்கிறது. எனது வீட்டிற்கு தெற்கே அக்காவின் வீடு உள்ளது. அக்காவின் வீட்டிற்கு கிழக்கே தம்பியின் வீடு உள்ளது. எனவே தம்பியின் வீட்டிற்கு எத்திசையில் எனது வீடு உள்ளது? கேள்வியை பாருங்க. எனது வீட்டுக்கு தெற்கே அக்காவின் வீடு உள்ளது. அக்காவின் வீட்டுக்கு கிழக்கே தம்பியின் வீடு உள்ளது. எனவே தம்பியின் வீட்டுக்கு எத்திசையில் எனது வீடு உள்ளது. கேள்விக்கு உரிய அமைப்பு படத்தை போடுவான். விடிய கேப்பம் அனுசன் மூன்றாவது விடை. அனுசன் மூன்றாவது விடையன்னு சொல்கிறார். சொன்ன விட சரி கொண்டதை நாங்கள் பார்க்க வேணும். தேனுசா வடமேற்கு. வடமேற்கு மூன்றாவது. வடமேற்கு மூன்றாவது விடையான் பார்ப்போம். இப்படி வந்தேன்னு பார்ப்போம். ஆனால் உடனே சொல்லி இருக்கிறீங்க பார்ப்போம். ரைட் ரைட். நான் இதுக்கு ப்ளான் பார்த்தேன். எனது வீட்டுக்கு தெற்கே இங்கே பாருங்க. எனது வீடு போடுங்க. எனது வீட்டுக்கு தெற்கே அக்காவின் வீடு. எனது வீட்டுக்கு தெற்கே அக்காண்ட வீடுனா அக்காண்ட வீட கீழே விளாங்க. எனது வீட்டுக்கு தெற்கே என்றால் கீழே தான் அக்காண்ட கீழே தான் தெற்கு. இப்போ திசை ஒருக்கா போட்டு அறிமுகப்படுத்துகிறேன். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இதையும் தெரிய வேணும் விளாங்க. இதையும் தான் நல்லா இருக்கு. ஓ அதை அழிச்சு விடுறேன். அங்கால பாருங்க. அப்போ இது விளாங்கிச்சா. எனது வீட்டுக்கு தெற்கே அக்காவின் வீடு உள்ள. அக்காவின் வீட்டுக்கு அக்காவின் வீடு அது இது. அக்காவின் வீட்டுக்கு கிழக்கே தம்பியின் வீடு. அப்போ கிழ அக்காண்ட வீடு இதுண்டா. அக்காண்ட அக்காண்ட வீட்டுக்கு நான் பெருசாக போட்டால் தான் உங்களுக்கு விளாங்கும். எனது வீடு எனது வீடு அண்ட ஒரு ரத்தில் போடுங்க. எங்கேயாவது ஒரு ரத்தில் போ. எனது வீட்டுக்கு இதான் எனது அடையாளம் போ. எனது வீட்டுக்கு தெற்கே அக்காண்ட வீடு. அப்போ கீழே அக்காண்ட வீடு. இதில் அக்காண்ட வீடு விளாங்குதா. கிழான தெற்கு. அக்காவின் வீட்டுக்கு கிழக்கே. அக்காண்ட வீட்டுக்கு கிழக்கேன்ற இங்கால் எங்கால இங்கால வேறு நிறத்தில் போடுறேன். இங்கால அக்காவின் வீட்டுக்கு கிழக்கே தம்பின்ற வீடு. அக்காண்ட வீட்டுக்கு கிழக்கே தம்பியின் வீடு விளாங்குதா. தம்பியின் வீடு. இப்போ கேட்ட கல்லி வீடு உள்ளது. வீடு இதான வீடு ஏற்ற வீடு. தம்பியின் வீடு உள்ளது இங்கே விளாங்கச்சா கிழக்கே உள்ளது. எனவே தம்பியின் வீட்டுக்கு தம்பின் வீடாது இது. தம்பியின் வீட்டுக்கு திசையில் வீடு எனது வீடு உள்ள எத்திசையில் இருக்கு எனது வீடு வடமேற்கு திசை. அனுசன் முதல்ல சொன்னால் அனுசன் கதட்டுவோம். வடமேற்கு திசை படம் போட்ட விளாங்கச்சா. திருப்பி ஒருக்கா படம் போடுறேன் பாருங்க. எனது வீடு எனதுன்ட்டு போடுங்க. வீட்டுக்கு தெற்கேன்ற கீழே அக்காண்ட வீடு. அக்காண்ட வீட்டு கிழக்க தம்பின்ற வீடு. கேட்ட கேள்வி தம்பியின் வீட்டுக்கு இதான தம்பின்ற வீடு. தம்பின்ற வீட்டுக்கு எத்திசையில் எனது வீடாண்ட எனது வீடு எத்திசை அந்த அந்த திசையும் பார்ப்போம். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இது பிரதான திசை உபதிசை. வடக்கு கிழக்குக்கும் வடகிழக்கு இது தென்கிழக்கு. தென்கிழக்குலாம் நாட்டை இருக்குது தம்பின்ற வீடு. அதுக்கு எந்த திசையில் வட மேற்கு திசையில் எனது வீடு இருக்குது விளாச்சா. இது வடமேற்கு என்ன தென்மேற்கு விளாச்சா. சரி.
அப்போ இதை விட அனுசன் சொன்ன மாதிரி மூன்றாவது கூட அமை. அடுத்த முப்பதாவது கேள்வியை என்ன முப்பதாவது கேள்வியை பார்ப்போம். முப்பதாவது கேள்வி வாசிக்கிறது அனுசன். பதினஞ்சு நீங்கள் சொல்ல வேணும் எல்லாரும் வெளியாக. ஒரு மின் அலங்கார சக்கரத்தை சிவப்பு பச்சை மஞ்சள் என மூன்று வகையான மின்குமிழ் தொடர்கள் ஒழுங்கு ஒளிர்ந்து கொண்டிருந்தன. அவற்றுள் பதினெட்டாவது மின்குமிழ் நிறைஞ்சாது. அது ரெண்டு கேள்வி கேட்டிருக்கானே பாப்போம் என்ன கூட குயிக்கா. மஞ்சள் மஞ்சள் என்றா பாப்போம். ஒரு மின் அலங்கார சக்கரத்தில் சிவப்பு பச்சை மஞ்சள் என மூன்று வகையான மின்குமிழ் தொடர்கள் ஒழுங்கில் ஒளிந்து கொண்டிருந்தன. அவற்றில் பதினெட்டாவது மின்குமிழின் நிறம் என்று கேட்டிருக்கு. நாங்கள் பதினெட்டு எத்தனையால பிரிக்கு ஒரு மூன்று நிறம் இந்த மின்குமிழ் தானே மூன்றால் பதினெட்டுல எத்தனை மூன்று ஆறு ஆறு மூன்று பதினெட்டு மீதி இருக்கா மீதி இல்லாட்டி முதலாவது நிறம் என்ன நிறம் ஏ முதலாவது என்ன நிறம் இருக்கு சிவப்பு இல்லை இல்லை ஒரு மீதி வந்தால் தான் முதலாவது நிறம் ரெண்டு மீதி வந்தால் தான் ரெண்டாவது பச்சை மீதியை விளாட்டி இறுதி நிறம் பார்க்க வேணும். அப்போ டனுஷ்கா சொன்ன பதில் சரியான பதில் மூன்றாவது என்னென்ன பண்ணாச்சா திரும்பி பாருங்க மொத்தம் பதினெட்டாவது தானே கேட்டது எத்தனை கலர் இருக்கண்டா மூன்று கலர் பதினெட்டில் எத்தனை மூன்று ஆறு ஆறு மூன்று பதினெட்டு விநாயகா இதில் மீதி வராமல் இருந்தால் இறுதி நிறத்தை பார்க்கணும். இதில் இருக்கிற இறுதி நிறம் மஞ்சள் ஒரு மீதி வந்தால் முதலாவது ரெண்டு மீதி வந்தால் மூன்று மீதி வரா என்னடா மூன்றாவது பிரிக்கை ஒரு நாள் மூன்று மீதி வரா அப்போ மீதி விராட்டி இறுதி நிறம் பார்க்கணும் மஞ்சள் விடும். அடுத்தது கேட்டிருக்கு அதில் அவ் மின் அலங்கார தொடரில் இருபத்தெட்டு மின்குமிழ்கள் காணப்பட்டன ஆயின் அங்கிருந்த சிவப்பு மின்குமிழ் எத்தனை என்று கேட்டிருக்கு. அப்போ இருபத்தெட்டு இங்கே பாருங்க எல்லாரும் இருபத்தெட்டை நாங்கள் மூன்றாட பிரிக்க வேணும் மூன்றுனா தான் இருபத்தெட்டு எத்தனை மூன்று ஒம்பது மூன்று ஓ இருபத்தேழு கணிச்சா ஒரு மீதி இருக்கு அந்த ஒரு மீதி யாருக்குரியது சிவப்பா ஒன்பது சிவப்போட இன்னும் ஒரு மீதி இருக்கு அப்போ பத்து சிவப்பு விரும்பு. அப்போ வேறு பக்ஸலா எத்தனை மஞ்சள் இருக்கு ஒன்பது ஒன்பது எத்தனை பச்சை கிருஷ்ணன் ஓ இந்த பிரித்து வர மூன்று பேருக்கும் சமனாக பங்குற ரொம்ப ஆனால் ஒன்று கூட வருதா இருக்கு முதலாவதாக ஓ சிவப்புக்கு அப்போ சிவப்பத்தின பத்து ரெண்டாவது விட சரிதானு ரைட் அதாவது தான் அடுத்த பாப்பம் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பின்வரும் படங்களில் காட்டப்பட்டுள்ள நிகழ்ச்சியின் ஒழுங்கை சரியாக காட்டும் விடையின் கோடிடுக. இந்த படம் உங்களுக்கு விளங்குதோ தெரியும் நான் பெருசாக சூம் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதில் ஏ என்ன செய்யப்படுது என்றது உங்களுக்கு விளங்குது என்னைக்கு விளங்குதா இல்லை அப்படி இந்த படம் விளங்காட்டி நாங்கள் என்ன உங்களுக்கு விளங்கப்படுத்தியும் பிரயோசனம் இல்லை. முதல் என்ன ஏ பிஏ குருவி ஒன்று மரத்தில் கொண்டே கூடு கட்டுற கீழே இது தடி கொண்டு போதுன்றது தெரியுது நான் முடியோட போட்டு பார்ப்போம் அதுக்கு உங்களுக்கு படம் விளங்காட்டி நான் முடியோட போட்டு தெளிவான விளக்கம் சொல்கிறேன் எனக்கும் விளங்கல ஆனால் முடியோட பார்க்கக்குள்ள சரி ஏ பார்ப்போம் ஏ வராது முதலாவது டிஎம் பார்ப்போம் டி அது ஏ டி எடுத்துக்கொள்வேன் ரெண்டு பறவைகள் மரத்தில் இருக்குது இ பறவை ஒன்று கூட அமைக்குது மற்ற பறவை பி என்ன பி இல்லை ரைட் இதில் என்ன டிஎன் எடுப்போம் ரெண்டாவிட ரெண்டாவிடைய பாருங்கள் டி முதலாவது டி இல்லை முதலாக இருக்கு ஓ ரெண்டு குறி பா என்ன க இருக்கி நம்ம பார்க்கறது பார்க்கல அடுத்த பி குச்சிகள் கொண்டு போகுது அடுத்தது இ கூட அமைக்கிறேன் அமைச்சு முடியுது பிறகு என்ன செய்யுது முட்டை இடுது பிறகு முட்டை எடுத்து குருவி காக்குது ரெண்டாவிட சரி விளங்குதான் அது நீங்கள் படம் விளங்கி நான் உங்களுக்கு விளங்குந்தானே ரைட் அடுத்த வேலை போவோம். குமரன் பாடசாலையிலிருந்து தனது வீட்டுக்கு சென்ற பாதையை பின்வரும் உருவம் காட்டுகின்றது. இப்போ வீட்டில் இதுதான் வீடு வீட்டு கலர் படத்தில் போட்டுருக்கு வீட்டிலேருந்து பாடசாலைக்கு போகிறேன் ஆனால் வீடு இது எது இதுன்றது தெரியும் ஆனால் வீடு இது பாடசாலை
குமரன் அதிகமான தடவை எத்திசையை நோக்கி பயணம் செய்துட்டு ஆண்டுகிட்டிருக்கு. குமரன் இங்கேருந்து தானே போகிறார். அப்போ நான் பெருசாக உங்களுக்கு அந்த படத்தை மட்டும் காட்டிக்கொண்டு வீட்டிலேருந்து தானே போகிறேன். அப்போ கேட்ட குமரன் அதிக தடவை இங்கேருந்து போகிறார். இது என்ன திசை? கீழே கீழே வர தெற்கு. இது மேற்கு. இது 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 அவன் மேற்கு தான் கூட. ஓ, மேற்கு தான் கூட. அப்படியாண்டா பாருங்க, இதே தெற்கு போகிறார், இது மேற்கு போகிறார், இது வடக்கு போகிறார், இது மேற்கு போகிறார். கிருஷ்ணனுக்கு விடாங்கதா? ஆ, விடாங்கதான்னு நினைக்கிறேன். அடுத்தது, இது வடக்கு போகிறார், இது மேற்கு போகிறார். மேற்கு ஒரே கலர் போட்டுருவேன். அப்போ விடாங்க, மேற்கு போகிறார், தெற்கு போகிறார். தெற்கு இல்ல, மேற்கு போகிறார். திருப்பி வடக்கு போகிறார். போகிற மேற்கு போகிறார். அப்போ நான் இந்த கடலில் போட்டது எல்லாம் என்ன? மேற்கு 1, 2, 3, 4, 5 மேற்கு போகிறார். தெற்கு 1, 2, வடக்கு 1, 2, 3. அப்போ அதிக தடவை போனது மேற்கு திசைக்கு போகிறேன். அதுக்கு மேற்கு திசைக்கு போகிறேன். அடுத்த கேள்வி 34வது கேள்வி. கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியாக எழுதப்பட்டுள்ள வாக்கியத்தை தெரிவு செய்யும். நாம் பல்கலைக்கழகம் பிள்ளை இல்லை, பல்கலைக்கழகம். ஓ, லானா பிள்ளை. இங்க பாருங்க, பல்கலைக்கழகத்தில் இது எது வரும்? ஓ, மாவுளவு வரும். அப்போ அது போல. அடுத்த நாம் பல் இந்த இது இல்லைன்னா பிள்ள. அப்போ அதுவும் போல. அப்போ இது சரி. மூன்றாவது இல்லை, இரண்டாவது. அது நான் பார்த்தது மூன்றாவது, இரண்டாவது. சரி பாருங்க, பல்கலை எதுபடி அப்போ. அடுத்த வெளியப்பா, அப்போ ஒரு பாடல் இருக்கு. இது நான்காம் ஆண்டு பழைய சிலவஸ் 4வது ஆண்டு இருந்து பின்வரும் பாடலை நன்கு வாசித்து 35வது 36வது வினாக்களுக்குரிய விடைய தெரிவு செய்க. சுத்தமுள்ள இடங்கள், இதை நாங்கள் பாட்டு முதல் ஒரு பேப்பரில் பார்த்துனாங்களே. சுத்தமுள்ள இடம் எங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்த நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாய். இப்பாடல் வரிகள் வலிப்புறுத்துவதை பற்றி, சுத்தத்தை பற்றிய, சுத்தம் பற்றி. அடுத்த, சூழலை சுத்தமாக வைத்திருப்பதால் கிடைக்கும் நன்மை. ஆரோக்கியமான வேலை, ஆரோக்கியமாக வேலைகளை செய்ய முடியாது. நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழலாம். நல்ல அறிவு கிடைக்கிறது. நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழலாம். விளங்குதா? சரி. அடுத்தது, பின்வரும் கட்டத்தினை அவதானித்து 37வது 38வது வினாக்களுக்கு விடையளிக்க. இலக்கங்களும் எழுத்துக்களும் உள்ள இந்நிலையில் இலக்கம் 5 தடவை வந்துள்ளது. உலக இலக்கங்களும் எழுத்துக்களும் உள்ள இந்நிலையில் இலக்கம் 5 எத்தனை தடவை வந்துள்ளது? ரைட், 5 எத்தனை தடவை வந்துள்ளதுன்னு கேட்டிருக்கு. இதை மட்டும் பார்த்தா தான் தெரியும். ரைட், பார்ப்போம் எத்தனை தடவை 5 வந்திருக்குண்டா. 1 எங்கடா இருக்கிறண்டு? அனுசர் எதில் இருக்கிறண்டு? இதா அது பூச்சியம். அது இது இது பூச்சியம் தசம் 5. இது பூஜ்ஜியம் தசம் 5. ஓ, 4.5. அடா, 4.5. இது 5 கேளா தசம் ஒன்றுல வந்திருக்காதா? இது அடுத்த 2 எத்தனை வந்திருக்கு? இஞ்சி ஒன்று இருக்கு. 3. வேற எதையும் இல்லை. நீங்கள் உடனே என்ன வைங்க, அதையும் பார்த்தா 5 படி அழிக்கிற இல்லை. விளங்குச்சா? அது 4.5 விளங்குதா? அப்போ எத்தனை 5 வந்திருக்கு? 3.5 வந்து. அந்த 3.5 பாருங்க, 1 2
எல்லாரும் நீங்கள் கட்டாயம் நீங்கள் பேப்பர்லாம் இல்லை இருக்கணுமே பிஏ போட்டார்கள் இதை அப்படியாக கூறியிருப்பீங்கள் தவறான விடை அது 4.5 இங்கு மிக குறைவாக காணப்படுவது ரெண்டை பாப்பம் ரெண்டு இலக்க விடையோடப்பட்டு ரெண்டை பாப்பம் 1, 2, 3 தரம் வந்துக்கிறேன் அடுத்தது ஈயண்ட எழுத்த பாப்பம் 1 வந்துரு நாலண்ட இலக்கம் 1, 3, 2 அப்போ இது சரி ஈயண்ட எழுத்த ஒரு கதை தான் வந்துருக்கு அப்போ இது சரி இரண்டாவது அடுத்த இனி இரண்டு கேள்வி தான் அதோட வாப்பினரை செய்ய வேண்டிய அமைப்பு சரியான கணித செய்கையை தெரிவு செய்க முதலாவது கணித செய்கை சரியானது ஒன்று பார்ப்போம் ஒன்றொன்றா பார்ப்போம் 3, 3 இருக்குது தர 3, 3, 9 ஒன்பதுலேருந்து 3 போனால் 6 பிள்ளை சரியானது தானே கேட்டு ரெண்டாவதுக்கு போவோம் 4 2 எத்தனை 6 ரைட் சரியா ஓ 3 பிள்ளை 8 போனால் 3 0 0 அப்போ அது பிள்ளை அப்போ அது சரி இரண்டாவது அடுத்த கேள்வியை பாருங்க நாற்பதாவது கேள்வி தரப்பட்டுள்ள வடிவங்கள் ஒவ்வொன்றும் 3 பயன்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட உருவின் கீழ் கூற அதாவது வட்டம் 3 சதுரம் 3 முக்கோணம் 3 செவ்வகம் 3 பார்ப்போம் முதலாவது இதில் பாருங்க வட்டம் 3 இருக்கா ஓ 1 1 2 3 அதே மாதிரி முக்கோணம் 3 இருக்கா 1 2 இருக்கா அப்போ முதலாவது விட வராது சரிதான் அடுத்த விடைக்கு போவோம் வட்டம் இருக்கா 3 இல்லை இது 1 2 இருக்கு வராது அப்போ இதுதான் விடு 3 என்ன வட்டம் இது பெரிய வட்டம் முக்கோணம் 1 கீழே 2 இருக்குல்ல 3 1 2 3 1 2 சரி 3 கூட சரி அப்போ 3 ரைட் எனவே பிள்ளைகளே நாங்கள் இன்றைக்கு 2020 நடைபெற்ற இறுதி பதிவு சேர்ந்த சுற்றாளர் கேள்வி 30 அதோட இந்த வடமாகாண கல்வி திணைக்களம் நடத்திய பகுதி 2014 நடத்திய பகுதி 1 வினாத்தாண்ட 20 கேள்வியை நேற்று பார்த்து தான் இன்றைக்கு 20 கேள்வியை பார்த்துருக்குறேன் இது அடுத்த வகுப்பில் 4 நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் 1 வடமாகாண வினாத்தாள் 1 போடுவேன் அதை நீங்கள் செய்து வைத்து கொள்ளுங்க அதை பார்ப்பேன் இதோட இந்த வகுப்பு நிறைய செய்வோம் இப்போ யூடியூப்பில் பார்த்து போகிறாங்க நீங்கள் வைபர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குகளில் உங்களோட நண்பர்கள் இருக்கிற குரூப்புகளில் மற்ற நீங்கள் சில கல்வி சார்ந்த குரூப்புகளில் இருப்பீங்கள் அதுகளில் சேவ் பண்ணி கொள்ளுங்க இதோடு நாங்கள் இந்த வாப்பை நிறைவு செய்வோம் பாய் 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 சார்